சோ அனைவருக்கும் வணக்கம் பிரேக்குக்கு அப்புறம் ஜாயின் பண்ணியிருக்கோம் ஐயாவுடைய ஞான புரிதல் ஆன்மீக உலகத்திற்கு மட்டுமல்ல நம்ம நடைமுறை வாழ்க்கைக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ் ஆயிட்டு வருது நிறைய பேர் நடைமுறை வாழ்க்கை பிரச்சனைக்கு எங்களை ஆன்மீகத்தை ஐ மீன் மிஷனை அப்ரோச் பண்ணி பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க அதுல வந்து ஒரு டாபிக் தீய பழக்கத்தை விட முடியுமா இந்த ஞான புரிதலை தெரிஞ்சுக்கிட்டானா அதுக்கும் தீய பழக்கத்தை விடுறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு நடக்கிற சான்ஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி அது வந்து ஒரு முக்கியமான க்வெஸ்சன் ஐயா பேசும்போது சொல்லிட்டு இருந்தாங்க ஞானம் அடைஞ்ச பிறகுதான் ரியலா நீங்க வாழ்க்கையே ஆரம்பிக்கிறீங்க சோ இது இது புரியும் பொழுது அவர் வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த மாதிரி பிரச்சனைகளிலிருந்து வாழ்க்கை பிரச்சனைகளிலிருந்து மனப்பிரச்சனைகளிலிருந்து அவங்க விடுபட்டுறாங்க சோ ஒரு முக்கியமான டாபிக் தீய பழக்கத்திலிருந்து விடுவது எப்படி அப்படிங்கிற டாபிக்ல மிஸ்டர் சரவணன் ஐயாவை நான் பேசுறதுக்கு அழைக்கிறேன் வாங்கய்யா வணக்கம் அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு நாம வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வாழ்க்கையில எல்லாருமே கஷ்டப்படுற இந்த ஒரு பேட் ஹேபிட்ல இருந்து கஷ்டப்பட்டு அதுக்கு இந்த புரிதல் எப்படி உதவி செய்யுது அப்படிங்கறதான் நாம வந்து இன்னைக்கு பார்க்க போறோம் அதுக்கு முன்னே நேற்று நான் ரெண்டு மூணு எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தேன் என்னுடைய கண்டினியூவேஷனாகவும் அது இந்த இதுக்கும் உங்களுக்கு உதவியா இருக்கும் ஒரு ரெண்டு எக்ஸாம்பிளை சொல்லிட்டு அப்படியே நான் அந்த பேட் ஹேபிட்டை கன்வின் பண்ணிக்கிறேன் அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஐயா அகம்புறம் பேசினார் அதில் வந்து பலரும் நல்ல கேள்விகள் கேட்டீங்க ரொம்ப சந்தோஷம் இருந்தாலும் உங்களுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் நீங்கள் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் ஏன்னா நமக்கு வந்து விஷுவலாக சில உதாரணங்களை பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம மைண்ட் ஈஸியாக அந்த ட்ரூத்தை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் அந்த அடிப்படையில் தான் நான் இப்போ உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்ல முற்படுறேன் அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் மிரர் ஓகேங்களா இதில் இருக்கிற கண்ணாடி இருக்கு இல்லையா கண்ணாடி தான் நம்மளுடைய மனம் அதில் இருக்கிற இமேஜினேஷன் தான் பிரதிபலிப்பு அதுதான் வந்து நம்ம தாட்ஸ் மாதிரி எண்ணம் உணர்வுகள் மாதிரி நான் இப்போ என்ன கேட்குறேன் நான் இப்போ பார்த்தீங்கன்னா பவுடர் அடித்து பொட்டு வச்சு தலை சீக்கிருக்கிறேன் இதை வந்து இந்த மிரரை இப்படி பார்த்து எனக்கு வந்து வெளியில் தலை சீவிக்கிறேன் பவுடர் அப்ளை பண்ணிக்கிறேன் பொட்டு வச்சுக்கிறேன் ஓகே இப்போ வந்து நான் மிரரில் தெரிகிற என்னுடைய இமேஜினேஷனுக்கு வேலை செய்கிறேன்னா இல்லை வெளியில் இருக்கிற நிஜமாக இருக்கிற எனக்கு நான் ஒர்க் பண்ணிக்கிறேன் இதுதான் மெயின் பார்ட் நீங்கள் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ளீனாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும் ஏன்னா எல்லாருக்குமே எவ்வளோ ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுங்கிறதா இப்போ முக்கியம் இப்போ என்ன சொல்கிறேன்னா நாம் வந்து கண்ணாடியில் தெரிகிற என்னுடைய இமேஜினேஷனுக்கு நான் பவுடர் அடிக்கிறேன்னா பொட்டு வைக்கிறேன்னா தலை செய்யணும் நல்லா புரிஞ்சுக்கணும் கண்ணாடியை பார்க்குறேன் வெளியில் இருக்கிற நிஜமாகிய நான் எனக்கு தலை சீவிக்கிறேன் எனக்கு பவுடர் வச்சுக்கிறேன் எனக்கு பொட்டு வச்சுக்கிறேன் புரியுதுங்களா அப்போ நாம் வந்து இமேஜினேஷனை பயன்படுத்தி வெளியில் எனக்கு என்ன தேவையோ நான் அதை செய்துக்கிறேன் புரியுதுங்களா மனசில் வர்ற என்ன உணர்வுகளை நாம் வந்து இமேஜினேஷனை சரி பண்ணல நல்லா புரிஞ்சுக்கிங்க இமேஜினேஷனை நம்ம ஒன்றுமே பண்ணல இமேஜினேஷனை வச்சுக்கிட்டு வெளியில் நமக்கு தேவையான செயல் எக்ஸ்டர்னலாக நமக்கு என்ன தேவையோ அதை வந்து நம்ம பண்ணிக்கணும் புரியுதுங்களா ஒரு சேவ் பண்ணுறது எடுத்துட்டீங்கன்னா கூட நீங்கள் கண்ணாடியில் பார்க்குறீங்க கண்ணாடியில் தெரிய உருவத்துக்கு நம்ம சேவ் பண்ண போகிறது இல்லை வெளியில் நமக்கு தான் சேவ் பண்ணிக்கிறோம் ஆனால் கண்ணாடியை பயன்படுத்திக்கிறோம் அது மாதிரி தான் மனசை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அகத்தை அதாவது மனசு இல்லாமல் நம்மளால் எந்த வேலையும் செய்ய முடியாது மனசை பயன்படுத்தி புறத்தில் எனக்கு தேவையான செயலை பயன்படுத்திக்கிற மனசை தான் நமது அறிவு அப்படின்னு சொல்லி சொல்றோம் புரியுதுங்களா இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான் இந்த உதாரணமே சொன்னேன் இப்போ எல்லாருமே நீங்க அடுத்தது வந்து டெய்லியுமே எல்லாருமே தலை செய்வீங்க எல்லாருமே தன்னை அழகுபடுத்திக்கிற வேலையை எல்லாருமே செய்யறோம் அப்பெல்லாம் உங்களுக்கு என்ன தெரியணும்
இமேஜினேஷன் நம்ம வேலை செய்யல, இமேஜினேஷனை பயன்படுத்தி எனக்கு என்ன தேவையோ அதை நான் செய்துக்கிறேன். நம்ம அகத்துல செய்யறோமோ புறத்துல நமக்கு நம்ம செய்துக்கிறோமோ, புறத்துல நமக்கு தேவையானதை செய்துக்கிறோம், இதுதான் விஷயம். அதனால அகம் இல்லாமல் புறம் கிடையாது, அகத்தோட சப்போர்ட் இல்லாத புறத்துல செயலே செய்ய முடியும், எல்லாமே அப்படிதான், ஓகேங்களா? அதனால என்ன கேட்டோம்னா, புறத்துல செயல் செய்யறதுக்கு அகத்தை எப்படி பயன்படுத்திக்கிறோங்கிறது தான் நம்ம இருக்கிற சொல்ற அண்டர்ஸ்டாண்டிங். இப்ப நான் வந்து நைட்டு படுக்கிறேன், எந்த வேலையும் இல்லை, மிரர் எதையோ ஒண்ணு காமிச்சுக்கிட்டு இருக்குமா? காமிச்சுட்டு இருக்காதான், காமிச்சுட்டு தான் இருக்கும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? அது என்னத்தை கூட காமிச்சுட்டு இருந்துட்டு போச்சு, நமக்கு இப்போ ஒன்றும் வேலை கிடையாது. நம்ம என்ன எங்கேயோ ஆபீஸ் போறோமா, எங்கேயோ வெளில நமக்கு வேலை இருக்கா? எந்த வேலையும் இல்லை. இப்போ எங்கேயாவது போறோமா? எந்த வேலையும் இல்லை. ஸோ அது என்னதான் இமேஜை காமிச்சாலும் கண்ணாடியில் இருந்தால் இமேஜை காமிச்சுக்கிட்டு தான் இருக்கும். இமேஜை காமிக்கிறது தான் அதனுடைய தன்மை. ஸோ அதுக்கு நம்ம வந்து எந்த இம்பார்ட்டன்ஸும் கொடுக்க தேவையில்லை. அது பாட்டு காமிச்சுட்டு போட்டுட்டு விட்டுட்டு நாம் பாட்டு நாம என்ன வேலை இருந்தால் வேலை பார்க்கலாம், இல்லைன்னா கம்முன்னு விட்டா போதும், அதுவே அது வந்து அமைதி ஆகிடும். இதுதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற ஃபோர் அண்டர்ஸ்டாண்டிங், ஓகேங்களா? இது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயமும் அடுத்தது உங்களுக்கு இதே மாதிரி சொல்ல முற்படுறேன். இப்போ நமக்கு எல்லாருமே டார்ச் அப்படிங்கிறது தெரியும். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு இதான் ஒரு வந்து ஒரு செல்போனில் இருக்கிற ஒரு டார்ச் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ இந்த டார்ச்சை நான் எனக்கு நேராக என் கண்ணுக்கு நேராக அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு எது பிறக்கிறது எல்லாம் தெரியுமா? கண்டிப்பாக தெரியாது. இதே டார்ச்சை எனக்கு இந்தாண்டை என்னுடைய கண்ணுக்கு எதிர் திசையில் வச்சு எதிர்ப்பு கிடைக்கிறேன்னு வச்சுக்கிங்க, என்னென்ன பொருள் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறது என்னால் தெளிவாக தெரிஞ்சிக்க முடியும், கரெக்டுங்களா? இப்போது நமக்கு வந்து கவனத்தன்மை, அதாவது இந்த ஒரு டார்ச் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இப்படி தான் நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் இருக்குது. நான் இப்போ எனக்கு நேராக அடிக்கும்போது எனக்கு எதிர் பொருள் இருக்கிறது கூட என்னன்னு தெரியாது, ஆனால் எனக்கு எதிரில் அடிக்கும்போது எனக்கு என்னென்ன இருக்குது, அதுக்கு நான் என்ன செய்யணுங்கிறது என்னால் புரிஞ்சிக்க முடியும். டார்ச்சை வச்சு தான் நம்ம இப்போ அடுத்தது சிந்திக்க போகிறோம். இப்போது நான் சரியில்லையா, என்னுடைய செயல் சரியில்லையா? டார்ச்சை எனக்கு மேலே கண்ணுக்கு நேராக அடிச்சுக்கிட்டேன்னா என்னால் எந்த வேலையுமே சரியாக செய்ய முடியாது, எந்த வேலையும் ஒழுக்கமாக வராது. அதே டார்ச்சை திருப்பி அடித்தனா என்னென்ன வேலை எங்கெங்கே செய்யணுங்கிறது எனக்கு தெளிவாக புரியும். ஸோ நம்ம வந்து நம்ம மேலே நமக்கு இருக்கிறது வந்து ஒரே கவனத்தன்மை தான், ரெண்டு மூணு கவனத்தன்மையெலாம் இருக்கிறது இதெல்லாம் இல்லை, ஒரே ஒரு கவனத்தன்மை தான் இருக்குது. அந்த கவனத்தன்மையை நம்ம மேலே செலுத்தணுமா, இல்லை வெளியில் செய்ய வேண்டிய செயல் மேலே செலுத்தணுமா, இதுதான் மிக மிக முக்கியமான பார்ட். பொதுவாக நம்ம மேலே நம்ம கவனத்தை செலுத்திட்டு தான் நாம் சரியில்லை நாம் சரியில்லைன்னு கில்ட் கான்சியஸ் ஆகி ரொம்ப வருத்தப்பட்டுருக்குறோம். இப்போ நம்மளை வந்து ஒருத்தர் சொல்கிறாங்க, நீங்கள் எதுக்குமே வேலைக்கு ஆக மாட்டாடா, ஒன்றாம் நம்பர் சோம்பேறிடா இப்படின்லாம் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க நம்மளை சொல்கிறாங்களா நம்ம செயலை குறிப்பிடுறாங்களா? யோசிச்சு பாருங்கள், நாம்லாம் எந்த மிஸ்டேக்குமே கிடையாது, வி ஆர் ஆல் ரைட். நம்ம செயலை சரியில்லைங்கிறது தான் அவங்க அப்படி குறிப்பிடுறாங்க. அப்போ வந்து நாம் மாற்றிக்கொள்ள வேண்டியது நம்ம செயலையை தவிர நம்மளை சரியில்லைன்னு நம்ம நினைக்க தேவையில்லை. நம்மளை சரியில்லைன்னு நம்ம நினச்சிட்டா நம்மளால் எந்த வேலையுமே சரியாக செய்ய முடியாது. ஸோ நாம் வந்து என்ன பண்ணணும்னா, நம்மளை குத்தம் சொல்லிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்மளுடைய சரியில்லாத செயலை எப்படி சரியான செயலாக மாற்றுவது என்கிற கலையை கற்றுக்கொள்வது தான் புறத்தில் செயல்படுவது, நம்ம கவனத்தை வெளியில் பயன்படுத்துவது அப்படின்னு நாம் சொல்கிறோம். அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரியுதுன்னு நினைக்கிறேன், புரியுதுங்களா? இந்த ரெண்டு உதாரணத்தின் மூலிமா நீங்கள் ஈஸியாக நம்ம விளங்கிக்கலாம். ஒன்று கிளாஸ் மிரர் சொன்னேன், சாரி மிரர் சொன்னேன், இன்னொன்று டார்ச் லைட். இப்போது இன்னொரு என்னுடைய பர்சனல் லைஃப்பில் நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் சொன்னோன்னா, இதெல்லாம் வந்து ஈஸியாக கேட்சிக்க உங்களுக்கு புரியுங்கிறத நான் சொல்ல வரேன். இப்போது எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே டிரைவ் பண்ணுன்ட்டு ஒரு தீவிரமான ஆர்வம் இருந்துச்சு. அதே நேரம் அதுக்கு மிகையான அளவில் எதிர்மறையான பய உணர்வும் நெகட்டிவ் தாட்ஸும் ஓவராக இருந்துச்சு. என்ன பண்ணுவோம், காரை வந்து நம்ம டச்சு தான் பண்ணியிருப்போம், சாவி கூட போட்டிருக்க மாட்டோம். என்னுடைய மனசில் சொல்லும், இன்னும் கொஞ்சம் தூரம் போவேன், கார் ஆக்சிடென்ட் ஆகிடும், அங்கே டாக்டர் இருக்க மாட்டாங்க, நர்ஸ் இருக்க மாட்டாங்க, பிளட்டு கிடைக்காதுன்னு சொல்லி அது பாட்டுக்கு நெகட்டிவ் எண்ணத்தை கடகடகடகடகடகடகடன்னு கொண்டு போய் அங்கே போய் நிறுத்தும். இது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 10-12-13 வருஷமா இப்படியே தான் அந்த நிகழ்வு இருந்துச்சு.
ஆனாலும் வந்து கார் ஓட்டணுங்கிற ஆர்வம் இருக்கு, ஆனால் நிம்மதியா ஒரு மன பர்ஃபெக்ஷனா நிறைவோட கார் ஓட்டவே முடியல. இதுதான் இருக்கிற ஃபேக்ட். இதில் இப்படியே போயிட்டு இருக்கும்போது நம்ம நண்பர்கள் ஒரு ரெண்டு மூணு பேர் சேர்ந்தோம்னு வச்சுக்கோங்க, அவங்க என்ன பண்ணுங்க, நீ கார் எடுத்துட்டியா ஓட்டின மாதிரி தான் இறங்கு அப்படின்னு சொன்னோடனே நமக்கு அதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி கில்ட் ஃபீலிங் இன்னும் அதிகரித்து நம்மளால் நல்லபடியாக கார் கூட ஓட்ட முடியாது போல அப்படிங்கிற மாதிரி நம்மளை நாமளே வந்து ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணி கேட்குற மாதிரியான ஒரு சூழல் தான். நம்ம எதுக்கும் பிரயோஜனம் இல்லையோ, நாம் சரியில்லையோ அப்படின்னு சொல்லி நம்மளை நாமளே தாழ்வாக நினைக்கிற ஒரு மனநிலை தான் மேலோங்கி இருந்துச்சு. அதனால் வந்து ஒரு பர்ஃபெக்ஷனான ஒரு டிரைவு நம்மளால் பண்ணவே முடியல, இப்படி இருந்துச்சு. இப்போ தான் இதுக்கு வந்து நமக்கு வந்து என்ன பண்ணோம், என்னென்னமோ அதுக்கு என்னென்ன வழி சொன்னாங்களோ அத்தனையும் ட்ரை பண்ணி பார்த்தோம். மனசை சரி பண்ணுறதுக்கான முயற்சிகள் என்னென்ன முயற்சி, தியானம் பண்ணி பார்த்தாச்சு, மனசை ஆள் மனதில் சொல்லி பார்த்தாச்சு, சப்கான்ஷியஸ் மைண்டில் டிஸ்கஸ் பண்ணி பார்த்தாச்சு, சாமி கும்பிட்டாச்சு, காப்புகள் பண்ணியாச்சு, என்ன மண்ணென்ன மனசுக்கு இருக்கிற முயற்சிகள் கொடுத்துருக்காங்களோ அத்தனை எஃபோர்ட்டும் எடுத்தாச்சு. எந்த எஃபோர்ட் எடுத்து இந்த பயத்தை போக்க முடியலங்கிறதான் நிஜம். காரை எவ்வளோதான் நீங்கள் எல்லா ஆட்டோ சஜஷன் என்னென்ன மனசுக்கு கொடுத்து மனசை சரி பண்ணுறதுக்குன்னு கொடுத்துருக்கிற டெக்னிக்ஸ் பயிற்சி முயற்சிகள் அத்தனை பயிற்சி முயற்சிகளும் ட்ரை பண்ணியாச்சு. காரை டச் பண்ணால் நான் பண்ண எஃபர்ட் எதுவுமே முன்னாடி நிற்கலை, அதே மைண்டு, அதே கார் ஆக்சிடெண்ட் ஆகிடும், அங்கே டாக்டர் இருக்க மாட்டாங்க, நர்ஸு கிடைக்காது, பிளட் இருக்காது, இதுதான் மைண்டு ஓடி போய் நிற்குதோ தவிர நான் எடுத்த எந்த முயற்சியும் என்னோட வந்து எனக்கு வந்து என்னுடைய நிதர்சனமாக நான் எதிர்கொள்கிற சூழ்நிலைக்கு எந்த உதவியும் செய்யவே இல்லை. இது வந்து அனுபவ ரீதியாக கண்ட உண்மை, இதை நான் வந்து ஓப்பனாக சொல்லிக்கிறேன். அப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படியே தான் இருக்குது. அப்போ வந்து நம்ம இன்னும் வந்து இதை எப்படி தான் இந்த இப்போ வந்து இப்போ பிரச்சனை எங்கேன்னு கேட்டிங்கன்னா மனசுக்குள்ளே வர்ற இந்த நெகட்டிவ் தாட்டு எமோஷன்ஸு மனசில் அதான் இந்த ஹாஸ்பிட்டலு பிளட்டு டாக்டர் நர்ஸ் கிடைக்குமா இப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு எண்ணங்கள் ஓடிக்கிட்டு இருக்குது. இதுக்கு என்ன பண்ணுறது, எங்கெங்கேயோ என்னென்னமோ மனசுக்கான டெக்னிக் அத்தனையும் பயன்படுத்தி பார்த்தாச்சு, எந்த டெக்னிக்கும் ஹெல்ப் பண்ணல, எல்லாம் கொஞ்ச நாள் ஹெல்ப் பண்ணுது அப்புறம் மறைஞ்சு போயிடுது, பெர்மனெண்ட்டான தீர்வை எதுவுமே தரல அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது அப்போ தான் பகவத்தையா வந்து சொன்னாங்க, தானாக வருதா நீயே கொண்டு வரையானாங்க. நாம் போய் கொண்டு வருவோமா, ஆஸ்பத்திரி நர்ஸு பிளட்டு கிடைக்கலங்கிறத யாராவது விரும்பி கொண்டு வருவோமா, நிச்சயமாக கொண்டு வர மாட்டேன், நானாம் கொண்டு வரலையங்க. அப்போ நீங்கள் அதில் ரெஸ்பான்ஸ் பண்ண வேணாம், அதுக்கு வர்றதுக்கு கொடுக்க வேண்டிய கவனத்தை விட்டுட்டு மனசு அந்த இடத்துல நீங்கள் வந்து புறக்கணிச்சிட்டு வெளியில் செய்ய வேண்டிய செயலில் உங்கள் கவனத்தை செலுத்துங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். இங்கே வந்து வெளியில் செய்ய வேண்டிய கவனம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரில் எது கிளட்சு, எது பிரேக்கு, எது கியரு, எது மிரரு, எப்படி பார்க்கணும், எங்கே ஓவர் டேக் பண்ணணும், எங்கே ஸ்லோவாக போகணும், எங்கே ஃபாஸ்ட்டாக போகணும், பெட்ரோல் எப்படி போகணும், இப்படின்ற காரை பற்றிய வெளிப்புற அதை எப்படி பயன்படுத்தணுங்கிற செயல் அறிவுக்கு நாம் கவனம் செலுத்தணுமா, இல்லை என்னுடைய மனம் காட்டி கொண்டிருக்கிற ஹாஸ்பிட்டல் நர்ஸு பிளட்டு டாக்டர் இருக்க மாட்டாங்க ஆக்சிடெண்ட் ஆகிடும் இப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிற மனப்பதிவுகளுக்கு முக்கியம் தரணுமா, இருக்கிறது ஒரு கவனம். என்னுடைய கவனத்தை என் பக்கம் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிற இது இப்போ இந்த எண்ண உணர்வுகள் பக்கம் செலுத்தணுமா, இல்லை வெளியில் டிரைவிங்னு சொல்கிற ஆக்ஷன் ஃபிசிக்கல் ஆக்ஷன் இருக்கு இல்லையா அதில் கவனம் செலுத்தணுமா. நாம் வந்து நமக்கு இருக்கிற கவனத்தை பெரும்பாலும் நமக்கு உள்ளே செலுத்தி தான் நாம் வந்து ரணப்பட்டு இவ்வளோதான் கஷ்டம் இல்லை அவ்வளோ கஷ்டப்பட்டு சின்னப்பட்டு சீராக போயிட்டு இருக்கிறோம். அதனால் என்னென்னா அதெல்லாம் வந்து மீட்க வந்தவர் தான் பகவத்தையா. இப்போ நம்ம வந்து தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம் மனசில் வர்ற இப்போ ரெண்டு நாளில் நீங்கள் கேட்டிருந்ததுலாம் என்ன சொல்லியிருக்கிறோம், மனசில் வர்ற எண்ண உணர்வுகளுக்கு நம்ம எந்த முக்கியத்துவம் தர தேவையில்லை, அது இயற்கையின் இயக்கம், அங்கே நமக்கு எந்த வேலையும் இல்லை. அது மாதிரி இப்போ மனசில் எனக்கு வந்த அந்த ஹாஸ்பிட்டல் நர்ஸு பிளட்டு இந்த மாதிரியான நெகட்டிவ் உணர்வுகளுக்கு நான் என்ன பண்ணிக்க தேவையில்லை, எந்த முக்கியத்துவமும் தர தேவையில்லை,
நான் என்னுடைய செயலான டிரைவிங்கில் கவனம் செலுத்தினால் போதும் அப்படிங்கிற முடிவுக்கு நான் வந்துட்டேன். வந்தோடனே என்னாச்சு, இப்போ அடுத்தது இப்போ புரிஞ்சாச்சு. இப்போ வந்தோடனே அடுத்தது வண்டியில் கீ போட்டோன்னே எனக்கு எதிர்மறையான எந்த எண்ணெய் வராதா? கண்டிப்பாக வரும். அப்போ என்ன பண்ணால், நாம் வந்து நம்ம செயலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும், மன உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது வந்து விடுபடும் போலதான். அப்போ என்னாச்சுன்னா, தொடக்கத்தில் கொஞ்சம் டஃப்பாக இருந்தது கூட நமக்கு தெரியும் போதெல்லாம் விட்டுட்டு வெளிப்புற செய்ய வேண்டிய செயலில் கவனம் செலுத்த தொடங்கணும். நாளடைவில் என்னன்னு கேட்டுச்சிங்கன்னா, மன எண்ண உணர்ச்சிகளுடைய அழுத்தம் குறைய தொடங்குது, செயலுங்கிற பர்ஃபார்மன்ஸ் அப்படி கூடிக்கிட்டே போகுது. வித்தின்னே ஒரு 3 to 4 months டோட்டலாகவே இந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ் பூரா சுதந்திரம் கொடுத்ததுனால அது வந்து ஆட்டோமேட்டிக்காக மனசில் தேங்கியிருந்த 16-20 வருஷத்துடைய ஸ்டோரேஜ் வலிஞ்சி ஆறா ஓடி மறையுது. வெளியில செயலுங்கிற பர்ஃபெக்ஷன் வந்து நாளுக்கு நாள் டெவலப்மெண்ட் ஆகி பர்ஃபெக்டா வருது. யாரோட உதவியும் இல்லாம கார் எடுத்துக்கிட்டு இண்டிவிஜுவலா நானே இங்க சேலத்துல இருக்க ஏற்காடுக்கு, ரொம்ப ஹில் ஸ்டேஷனுக்கு, டாப் ஸ்டேஷன்லாம் கூட வித்தவுட் யாரோட எஃபோர்ட் இல்லாம நானே தனியா போய் நின்னேன். அப்ப எனக்கு நானே ஷேக் பண்ணிக்கிட்டேன், யுவர் அச்சீவ் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டேன். இதை எதுக்கு சொல்லிக்க வரேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நாம வந்து மன உணர்வுகளையே நாம் நிர்வாகம் பண்ணி 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 நம்மளால ஒரு வேலை கூட சரியா செய்ய முடியாத அளவுக்கு சொதப்பல் ஆகி போயிட்டோம். நம்ம கவனத்தை வெளியே செயல் பக்கம் திருப்பாம நம்மளுடைய எண்ண உணர்வுகள் பக்கம் திருப்பி, எனக்கு இவ்வளோ அசிங்கமான எண்ணம் வரலாமா, எனக்கு இப்படி மோசமான உணர்வு வரலாமா, நான் சரியில்லையா இப்படின்னு நம்மளை நாமளே குத்தம் சொல்லி 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 நம்மளால எந்த வேலையும் சரியா செய்ய முடியாத ஒரு நிலைக்கு போயிட்டோம். இதுதான் ரியல் ஃபேக்ட். இதை வந்து உடைச்சி தகர்த்தெறிந்தவர் பகவத்கீதா. ஓகேங்களா? இது மட்டும் இல்லை, அதே மாதிரி இப்போ வந்து மைக்கில் பேசுறது அப்படின்னா ஒரு சாதாரண விஷயம் இல்லை, சொல்றதுக்கு ஈஸியாக இருக்கும், மிகப்பெரிய கஷ்டம். இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, மைக்கில் பேசணும் அப்படின்னா, இப்போ என்னுடைய பேசிக் நிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒருத்தரை நேருக்கு நேர் பார்த்து பேசுறதுக்கு நமக்கு எந்த எலிஜிபிளுமே இல்லை. ஒதுப்புற ஒரு 2-3 பேர் வந்தாங்க கூட சும்மா பேசிக்கிட்டு இருக்கா பேசிகிட்டு இருக்கலாம். மைக்குன்னு பிடிச்சோம்னா கிட்டுக்கிட்டுன்னு ஆடி கைகாலெல்லாம் உதறி கண்ணை மூடிக்கிட்டு இப்படி தான் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம், இப்படிதான் இருந்துச்சு. அப்புறம்தான் வந்து அப்புறம் அதுக்கு இதே ஃபார்முலா தான், எல்லாத்துக்கும் ஒரே ஃபார்முலா தான். இப்போ நான் வந்து எனக்கு எல்லா கருத்துக்களும் தெளிவாக தெரியுது, சொல்ல வேண்டிய விஷயத்துக்கு கவனம் செலுத்தணுமா, இல்லை எனக்கு வர்ற எமோஷன்ஸ் இருக்கு இல்லையா, கைகால் உதறல், வேத்தல், நம்ம சொதைக்குருவோமாங்கிற எண்ண உணர்வுக்கு முக்கியத்துவம் தரணுமா, இல்லை நான் செய்கிற டாக் மைக் முன்னாடி பேசுகிற அதுக்கு முக்கியத்துவம் தரணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு சின்ன சீட்டில் பிளான் பண்ணிக்கிட்டு முதல்ல தடுமாட்டமாக இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் நாள் ஆக கை வேக்கிறது படிப்படியாக குறைஞ்சிச்சு, அப்புறம் ஸ்வெட்டிங் குறைஞ்சிச்சு, நாம் சொல்ல வேண்டிய கருத்தை ஸ்ட்ராங்காக சொல்ல ஆரம்பித்தோம். அப்புறம் நாளாக நாளாக எதுப்புற யாராரும் உட்காந்துருக்குறா, அவங்க நம்ம கருத்தை ரிசீவ் பண்ணுறாங்களா, அவங்களுக்கு என்ன மாதிரி டவுட்ஸ் இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு நின்று நிதானமாக இறங்கி பேசக்கூடிய தன்மைக்கு நம்ம மாறி இருக்கிறோம். இதெல்லாம் தான் வந்து இந்த அகம் புறத்தில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான பகுதிங்கிறதுனால. ஏன்னா ஐயாவோட சொன்ன அந்த கண்டினியூஷன்ல இப்போ சொன்னோம்னா உங்களுக்கு எல்லாம் ஈஸியாக அந்த கேச்சிங் நல்லா கிடைக்குங்கிறதுனால தான் இதை நான் எக்ஸ்ப்ளனேஷன் சொன்னேன். இதே இதனை தொடர்ந்து தான் இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட் ஹேபிட், தீயப்பழக்கம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். தீய பழக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது யாருக்கு இந்த இது வந்து வேலை செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பகவத் ஐயாவோட மனதின் இயக்கத்தை புரிஞ்சிக்கிட்டு வழியில் இருக்கிறவங்களுக்கு தான், அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த இது வந்து வேலை செய்யும். இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நார்மலாக இருக்கிறவங்களுக்கு நாம் சொல்கிற அணுகுமுறை நிச்சயமாக உதவி செய்யாது. ஓகேங்களா? ஏன்னா இதுவரை நம்ம வந்து மனசை வந்து நம்ம கட்டுப்பாட்டில் எடுத்து நாம் ஏதோ ஒன்று செய்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ காலம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ தான் முதன்முறையாக தெரிஞ்சுக்கிறோம், மனசுங்கிறது ஒரு சுதந்திரமான இயக்கம், அங்கே நமக்கு எந்த வேலையும் இல்லை. நம்ம வந்து அதை பயன்படுத்தி நமக்கு தேவையான வெளியில் வேலை செஞ்சுக்கலாம், இல்லைன்னா சும்மா விட்டால் போதும், மனசு சுதந்திரமாக பிரவாகமாக ஓடிக்கிட்டு இருக்கோம், விடுதலையோடு ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுருக்கோம். இதுதான் நம்ம ஒட்டுமொத்த ஆன்மீக சாரமாக புரிஞ்சிருக்கிற விஷயம். அதனால் பொதுவாக பேட் ஹேபிட் அப்படிங்கிறது இப்போ எப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா, நமக்கு மிக அதிகமாக பிடிச்சது எதுன்னு கேட்டிங்கன்னா தீய பழக்கம் தான்.
நம்ம மனசு சதா திரும்ப திரும்ப நினைத்து கொண்டிருக்கிறது எதைங்க நினைச்சுக்கிட்டு இருக்குது? நல்லா யோசிச்சு பாருங்க, எந்த தீய பழக்கம் நம்ம எதை சொல்றோமோ அதை தான் நம்ம மனசு திரும்ப திரும்ப யோசிச்சுக்கிட்டே இருக்குது, வேற ஒண்ணுமே இல்லை. அதுல வந்து அதாவது இப்ப நம்ம வந்து ஒரு ஏதோ ஒரு மன இறுக்கம், மன தாங்கல், ஏதோ ஒரு கஷ்டத்துல நாம் இருக்கிறோம். அந்த சூழ்நிலையில நம்மளை அறியாம எழுச்சி அடைஞ்சு ஏதோ ஒரு வேலை செய்யறோம். அது வந்து ஸ்மோக்கிங்கா இருக்கலாம், ட்ரிங்க்ஸா இருக்கலாம், இல்ல அவங்களுக்கு செக்ஸுவல் மாஸ்டர்பேஷன் ஏதோ ஒன்னா கூட இருக்கலாம். இப்படி ஏதோ ஒன்னு செஞ்சிக்கும் போது நமக்கு என்ன ஆயிடுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனம் இறுக்கம் உடைஞ்சு ஒரு தளர்வான மனநிலை நமக்கு கிடைக்குது. நம்ம என்ன பண்றோம், மன இறுக்கத்துல இருந்து தளர்வானோடனே நம்ம வந்து ஒரு ஒரு ஃபீல் ஃப்ரீயா பண்றோம், ஒரு ரிலாக்ஸேஷனை நம்ம உணர்றோம். நம்ம இப்பயும் பார்த்தீங்கன்னா, நீங்க வெளியில குடிக்கிற சிகரெட்டோ ட்ரிங்க்ஸோ அந்த செக்ஸுவல் ஃபீலிங்கோ எல்லாம் வந்து ஒரு பொருள் தான். இங்க மனசு நிறைவின்மை தான் மிக மிக முக்கியமான பாட்டா இருக்குது. இந்த ஒரு மன திருப்திக்காகத்தான் நாம வந்து இந்த வேலையவே நாடுற போக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்பப்போல்லாம் நமக்கு தளர்வாகுதோ, முதல்ல வந்து சாதாரணமாக தொடங்கினது நாளாக நாளாக கேட்டிங்கன்னா, எப்போல்லாம் மனம் இருக்காச்சோ அப்போல்லாம் நம்ம வந்து அதை நாடுறதுங்கிற போக்கு நம்மளை அறியாமல் வந்துடுது கிட்டத்தட்ட. அப்புறம் கொஞ்சம் நாள் ஆக ஆக என்னன்னு கேட்டிங்கன்னா, அதனுடைய டெப்த்து வந்து நமக்கு அதிகரிக்குது. அதிகரிக்க அதிகரிக்க நம்மளால என்னன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட நம்ம வந்து அந்த பழக்கத்துக்கு வந்து ஒரு அடிமையாகி போயிடுறோம் கிட்டத்தட்ட. அதை தான் வந்து அடிக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடிக்ஷன்னா வேற ஒன்றும் இல்லை, ஒரு பழக்கத்துல நம்மளால விடுபட முடியாம நாம இருக்கிறதுக்கு பேர் தான் என்னங்க, அடிக்ஷன், வேற ஒண்ணுமே கிடையாது. இப்போ அதை வந்து செயல் அப்படின்னு சொல்லலாம். ஒரு செயல்னா பாத்தீங்கன்னா நாலு வகையான விஷயம் இருக்கும். என்ன நாலு வகையான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எண்ணம், சிந்தனை, செயல், விளைவு, இது நாலும் சேர்ந்த ஒரு ரவுண்டு தான் வந்து ஒரு செயல். அதாவது நமக்கு வந்து முதல்ல ஒரு எண்ணம் வரும். எண்ணம் வந்த பிறகு நம்ம இவ்வளோகாரம் சேர்த்து வச்சிருந்த சிந்தனை வழியாக சிந்திப்போம். பிறகு அந்த சிந்தனையிலிருந்து எது சரின்னு முடிவு பண்ணி ஒரு செயல் செய்வோம். அந்த செயல் சமுதாயத்தில் நலனாக இருந்தால் நல்லது, குட் அப்படின்னு சொல்லி நம்மளை நம்மளே அப்ரிசியேட் பண்ணிக்குவோம். அது வந்து சமுதாயத்தில் தவறு, சரியில்லாத செயல்னு சொல்லப்பட்டால் நம்மளை நம்ம வந்து வருத்தப்பட்டு கில்ட் ஆகிக்குவோம். இதுதான் நடக்குது. நல்ல செயலுக்கு குட்னு சொல்லி அப்ரிசியேட் பண்ணிக்கிறோம், கெட்ட செயலுக்கு தவறுன்னு சொல்லி கில்ட் ஆகிக்கிறோம். இதுதான் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ எண்ணம், சிந்தனை, செயல், ரிசல்ட்டுங்கிற இது விளைவு நாலு தான் இந்த தொடர் சர்க்கிள் தான் நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு மாமரம் எடுத்துங்க, ஒரு மாமரத்தில் பல லட்சம் பூக்கள் பூக்கும். பூ பூக்கிற அத்தனை பூக்கும் பூவும் பிஞ்சு பிடிச்சிடுதா? இல்லை. பிஞ்சு பிடிக்கிற அத்தனையும் காயாயிடுதா, திரண்டுடுதா? இல்லை. காயாகிற அத்தனையும் மார்க்கெட் சந்தைக்கு வந்துடுதா? இல்லை. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 லட்சம் பூ பூக்குதுன்னா ஒரு 10-15000 பிஞ்சு பிடிச்சா பெருசு. இந்த 10-15000 பிஞ்சு பிடிக்கிறதுல ஒரு 2000-3000 காய் திரண்டுதுன்னா பெருசு. அதில் மார்க்கெட் வர்றதுக்கு அதில் கொஞ்சம் போக மீதி தான் மார்க்கெட்டுக்கு வரும். இது மாதிரி நம்ம இதில் வந்து அந்த நிறைய பூ பூக்கிற மாதிரி நம்ம மனசுக்குள்ள எண்ணங்கள் அப்படிங்கிறது இயற்கையாக அது பாட்டுக்கு தள்ளிக்கிட்டே இருக்கும். வந்திருக்கிற எண்ணங்கள் நம்ம எல்லாத்தையுமே சிந்தனை பண்ணுறது இல்லைங்க. ஏதோ தேவையானதை தான், நம்மளை எது நம்மளை இது பண்ணுதோ, மோட்டிவேட் பண்ணோ, அதை தான் நம்ம வந்து சிந்தனையாக எடுத்து சிந்திப்போம். சிந்திக்கிற அத்தனையும் நம்ம செயல்படுத்திடுறது இல்லை. பலதை சிந்திச்சா அதில் எதையோ ஒன்று தான் செயல்படுத்துகிறோம். செயல்படுத்துறது அத்தனையுமே தப்பானதும் கிடையாது. உதாரணத்துக்கு நம்ம காத்தால் ஆரம்பித்து நைட்டுக்குள்ளே ஒரு 100 வேலை செய்கிறோம்னு வச்சுக்கோங்க, எல்லா வேலையுமே தப்பா சொல்லுங்க. ஒரு 100 வேலை செய்கிறோம்னா 95-96 நம்ம செயல்கள் நல்ல செயல்களாக தான் இருக்குது. அது வந்து சமுதாயத்தில் சரி என்று அங்கீகரிக்கப்பட்ட நல்ல செயல்கள். ஓகேங்களா? ஒரு 2-3 செயல் தான் நம்மளது வந்து மிஸ்டேக்காக இருக்குது. அந்த மிஸ்டேக் செயலுக்கு பேர் தான் நம்ம வந்து தீய பழக்கம். அதாவது சமுதாயத்தில் அங்கீகரிக்கப்படாத தவறு என்று அழைக்கக்கூடிய பழக்கம் தான் தீய பழக்கம் நம்ம சொல்லி சொல்கிறோம். புரியுதுங்களா? இப்போது இந்த சர்க்கிளே தான் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. இப்போது இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா,
நமக்கு வேற இதுவும் தெரியாது. தாட்டு, திங்கிங், ஆக்ஷன், கில்ட். இந்த செக்கு மாடு பார்த்தீங்கன்னா இந்த இதில் சுற்றி 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 வந்துக்கிட்டு இருக்கும். எண்ணெய் புளிகிறதுக்கு வந்து செக்கு மாடை கட்டுவாங்க. அந்த மாடு பார்த்தீங்கன்னா ஓயாமல் சுத்தின மாதிரி இருக்கும். ஆனால் இருக்கிற இடம் எங்கெங்க ஒரே இடத்துல தான் திரும்ப திரும்ப சுற்றி வந்துக்கிட்டு இருக்கும். பல தூரம் சுத்தின மாதிரி இருக்கும். ஆனால் அது அதிலிருந்து அதோடைய சுழற்சியிலிருந்து அது விடுபடுறதே கிடையாது. அது மாதிரி தான் நாமளும் என்ன பண்ணுறோம், எண்ணெய் வருது சிந்திக்கிறோம், செயல்படுறோம், குற்ற உணர்ச்சி ஆகிறோம், மறுபடியும் எண்ணெய் வருது சிந்திக்கிறோம், செயல்படுறோம், குற்ற உணர்ச்சி ஆகுது. இந்த தொடர் சர்க்கிளில் ஒன்னுடைய தொடர் அடுத்தது, உன்னுடைய லிங்க் அடுத்தது, உன்னுடைய லிங்க் அடுத்தது, இப்படி வந்து தாட்டு, திங்கிங்கு, ஆக்ஷனு, கில்ட்டு, அப்படியே தாட்டு, திங்கிங்கு, ஆக்ஷனு, கில்ட்டு, இப்படியே வந்து செக்கு மாடு மாட்டோம் சுற்றிக்கிட்டே இருக்கிறதுனால தான் நம்மளால் தீய பழக்கத்திலேருந்து என்ன பண்ண முடியலைங்க, விடுபடவே முடியல. இதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. சரி, இப்போ நாம் வந்து இப்போ தான் முத முதல்ல சில கான்செப்டுகள்லாம் நம்ம புரிஞ்சிருக்கிறோம். தாட்டுன்றது இடத்துல நம்மளுடைய எஃபர்ட்டே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம். நாலு விஷயம் சொன்னோம், தாட்டு, திங்கிங், ஆக்ஷன், கில்ட் அப்படின்னு சொல்லி சொன்னோம். பேடு ஹேபிட், நல்ல விஷயத்தை பற்றி நம்ம பேசவே தேவையில்லை, அதான் நம்ம நல்லா இருக்கிறோம். ஓகேங்களா, எது நமக்கு பாதிப்புறதோ அதை மட்டும் நம்ம சிந்திக்க எடுத்துக்கலாம். தாட்டு, திங்கிங், ஆக்ஷன், கில்ட்டு. இப்போ வந்து தாட்டுன்றது நேச்சுரலாக வர்றது, அங்கே நமக்கு எந்த வேலையும் இல்லை. திங்கிங்கிறது நம்முடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கிறது, ஆக்ஷனுங்கிறது நம்மளாக செய்கிறது, இந்த கில்ட்டுங்கிறது தாட்டா திங்கிங்கா. நீங்கள் கொஞ்சம் இதை நல்லா சிந்திக்கணும். கில்ட் என்பது தாட்டா திங்கிங்கா அப்படின்னு பார்த்தா, கில்ட் என்பது வந்து திங்கிங் கண்டிப்பாக கிடையாது. ஒரு செயலை செய்து முடித்த உடனே நம்ம மனதிலிருந்து என்னென்ன, அடச்சா இப்படி நம்ம நடந்துக்கிட்டோமே, இப்படி நம்ம செய்துட்டோமே அப்படிங்கிற உணர்வு எண்ணங்கள் வந்து நம்முடைய முயற்சி இல்லை, முயற்சி இல்லாமல் தானே நமக்குள்ளே வெளிப்படுது. அதனால் கில்ட் இஸ் ஆல்சோ எ தாட். குற்ற உணர்ச்சி என்பதும் ஒரு எண்ணமே. புரியுதுங்களா? இப்போ வந்து எண்ணத்தின் பகுதியில் நமக்கு எந்த வேலையும் இல்லை. குற்ற உணர்ச்சிங்கிறதும் எண்ணம் என்ற எடுத்துக்கிட்டா, எண்ணம் தான் எடுத்துக்கணும், குற்ற உணர்ச்சிங்கிற பகுதியில் நமக்கு வேலை இல்லை. 1 and 4 நமக்கு எந்த வேலையும் இல்லை. எஞ்சி இருக்கிறது வந்து திங்கிங் அண்ட் ஆக்ஷன். இப்போ வந்து ஒரு செயலுக்கு வந்து எவ்வளோ மணி நேரம் ஆகுது யோசிச்சு பாருங்க. நீங்கள் வந்து தாட்டு, திங்கிங், ஆக்ஷன், கில்ட் இந்த 4 இதில் செயலுங்கிற பகுதிக்கு எவ்வளோ நேரம் ஆகுது? உதாரணத்துக்கு எடுத்துக்கோமே, ஒரு சிகரெட் ஸ்மோக்கிங் இருக்கட்டும், ஒரு ட்ரிங்க்ஸ் போடுறதா இருக்கட்டும், ஒரு சிகரெட்டுக்கு என்ன நேரம் ஆகும், ஒரு 1.5-2 நிமிஷம் ஆகும். இவ்வளோதானே செயலுக்குன்னு எடுத்துக்கிற நேரம். ஒரு ட்ரிங்க்ஸ் லார்ஜ்னா ஒரு 2-3 கட்டிங் போடுறாங்க, ஒரு 1/2 மணி நேரம் வச்சுக்கோங்க. ஆனால் அதை பற்றியே யோசிக்கிறதுக்கு என்ன வந்தோடனே அதை பற்றி நம்ம யோசிக்கிறோங்க பாருங்கள், பல மணி நேரம். இன்னைக்கா, நாளைக்கா, நண்பர்களோட சேர்ந்தா எப்படி பிளான் பண்ணுறது, என்ன பண்ணுறது யோசிக்கிறோம் பாருங்கள், அது வந்து பல மணி நேரம் திங்கிங். அது மட்டும் இல்லை, அப்படிலாம் யோசிச்சு திங்க் பண்ணி செய்கிறது ஒரு 10 நிமிஷம், 1/2 மணி நேரம். அது முடிச்ச வாட்டி இப்படி நடந்துக்கிட்டோமே, இப்படி நடந்துக்கிட்டோமே, இது சரியில்லை, நாம் என்னைக்கு தான் சரியாகுமோ, நம்ம இந்த காலத்திலாம் உருப்புறத்துலாம் நமக்கு வழியே இல்லைன்னு சொல்லி நம்மளை மாலையே நம்ம குற்ற உணர்ச்சி ஆகி அதுக்கு வந்து அளவு கடந்தது. எப்படி இருந்தாலும் திங்க் பண்ணுறதுக்கு ஒரு 40%னா குற்ற உணர்ச்சி ஆகியது 70-80%. தீய பழக்கத்தோட ஆணி வேறு எதுங்க, குற்ற உணர்ச்சி தான் ஆணி பேர். முடிகிறத ரினியூவல் பண்ணுறதே வந்து தீய கில்ட்டு தான், குற்ற உணர்ச்சி தான். அதனால் அதாவது ஒரு தீய பழக்கத்தின் ஆணி வேர் எதுன்னு கேட்டிங்கன்னா குற்ற உணர்ச்சி. இப்போது நீங்கள் வந்து மாட்டு வண்டியில் அச்சாணி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்துருப்பீங்க. ஒரு சக்கரம் இருக்கும், வீல் இருக்கும், அந்த வீலில் ஒரு இது வந்து அச்சாணின்னு ஒன்று சொல்லியிருப்பாங்க. எதுக்கு? சக்கரம் கலண்டு விலகாமல் இருப்பதற்காக. அந்த அச்சாணி தான் என்னங்க, குற்ற உணர்ச்சி தான் அந்த அச்சாணி. நீங்கள் அந்த அச்சாணியை உருவிட்டீங்க அப்படின்னா அந்த சுழற்சி இயக்கம் என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக வீலு கலண்டு உளுந்துடும், மாட்டு வண்டி குடை சாய்ந்து விடும், வண்டியின் இயக்கம் நின்று போய்விடும். இப்போ ஒரு மரம் இருக்குன்னு கூட வச்சுக்கிங்க, மரத்துக்கு வந்து மிக மிக ஆதாரமானது எதுன்னு பார்த்தீங்கன்னா வேர், அதுலேயும் ஆணி வேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மரத்துக்கு
மிக மிக முக்கியமானது எது? மரம் எதனால இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆணி வேர்னால இருக்குது. அந்த மாதிரி தீய பழக்கம் எதனால இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா குற்ற உணர்ச்சிங்கிற ஒரு ஆணி வேர்னாலதான் தீய பழக்கம் தொடர்ந்து வளர்ந்து கொண்டு இருக்கிறது. இப்ப நம்ம வந்து என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு மரத்தை வந்து சைடு கிளைய வெட்டுங்க, கீழ்கிளைய வெட்டுங்க, என்ன வெட்டுங்க, ஒரு மரத்தை வந்து நிலமட்டத்தோட கூட நறுக்கிருங்க, கம்ப்ளீட்டா நறுக்கிருங்க, மரம் முடிஞ்சு போயிருமா? கண்டிப்பா முடியாது. அடுத்தது பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள்ல மரம் தலைஞ்சு மீண்டும் மரமாக விஸ்வரூபமா எடுக்கும். மரத்தை கம்ப்ளீட்டா நாம வந்து க்ளோஸ் பண்ணணும்னா என்ன செய்யணும்? மரத்தை கொஞ்சோண்டு பறிச்சு, மரம் ஃபுல்லா இருக்கும்போது கூட நல்லா சுத்தி கொஞ்சம் பறிச்சு ஆணி வேர் பகுதி எதுவோ அதை நீங்க கட் பண்ணி விட்டுட்டு விட்டுருங்க. நீங்க மரத்தை பட்டு போறதுக்கு எந்த வேலையும் செய்ய தேவையில்லை. தன்னால என்ன ஆயிடுங்க, மரம் ஆட்டோமேட்டிக்கா முடிஞ்சு கீழே விழுந்துடும். புரியுதுங்களா? அது மாதிரி தீய பழக்கத்தோட ஆணி வேர் அப்படிங்கிறது குற்ற உணர்ச்சி, கில்ட் கான்சியஸ்னஸ். அந்த குற்ற உணர்ச்சிக்கு, குற்ற உணர்ச்சிங்கிறதும் ஒரு தாட் தான். இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய ப்ராப்ளம் சால்வ்டு. ஓகேங்களா? நான் இப்போ வந்து இந்த நம்மளுடைய பேட் ஹேபிட்டை நாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத தான் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். ராமாயணத்தில் ஒரு ஸ்டோரி உண்டு, வாலி ஸ்டோரி அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமாயண கதையை கேட்டீங்கன்னா தெரியும், வாலி அப்படின்னு சுக்ரீவன் வாலி அப்படின்னு சொல்றதுல வாலின்னு ஒரு கேரக்டர் இருக்கார். அவருடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நான் வாலி, எதுப்புற நீங்க என்கிட்ட ஃபைட்டுக்கு வரீங்க அப்படின்னு வச்சுக்கீங்க, நானும் 100%, நீங்களும் 100%. ஓகேவா? இப்போ என்கிட்ட ஃபைட்டுக்கு வந்தீங்கன்னா நான் வந்து பெற்றிருக்கிற மிகப்பெரிய வரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னை எதிர்த்து யார் சண்டைக்கு வந்தாலும் அவங்களுடைய எனர்ஜி எனக்கு என்ன வந்துடும், 50% எனக்கு வந்துடும். 100 100ன்னா நான் வந்து 100+ உங்களுடைய எனர்ஜி 50 150 நான் ஆயிடுவேன். எதுப்புற நீங்க வந்து 50 ஆயிருவீங்க. 150 ஜெயிக்குமா, 50 ஜெயிக்குமா சொல்லுங்க? ஒரு காலமும் 50 ஆல் 150 ஜெயிக்கவே முடியாது, ஏன்னா 3 மடங்கு பவர் ஆயிடுறாரு. அது மாதிரி இப்ப வாலி அப்படிங்கிறது யார்? நம்மளுடைய பேட் ஹேபிட் தான் வாலி. நாம வந்து எதுப்புற வாலிய நேருக்கு நேர் நின்று சண்டை போட்டு ஜெயிப்பதுங்கிறது ஒரு காலமும் சாத்தியமே கிடையாது. முதல்ல நீங்க இந்த முடிவுக்கு வந்துருங்க. வாலியை எப்படி வந்து ராமர் அட்டாக் பண்ணார், நேருக்கு நேர் எதிர்த்துட்டு போய் நின்று சண்டை போட்டு ஜெயிச்சாரா? இல்லை. ஏன்னா ஜெயிக்க முடியாதுன்னு அவருக்கு தெரியும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், மறைந்து நின்று தாக்குதல் செஞ்சு தான் வந்து வாலியை க்ளோஸ் பண்ணுறார். நம்ம பேட் ஹேபிட்டுக்கும் அதே ரோல் தான் எடுக்கிறோம். தாட், திங்கிங், ஆக்ஷன், கில்ட் அப்படின்னு 4 சொன்னேன். தாட், திங், இது கில்ட், இந்த ரெண்டையுமே வந்து தாட்டுங்கிற நிலையில முடிச்சிட்டோம்னா முடிச்சிடறதில்ல, அப்படி எடுத்துக்கிறது தான் ரைட்டு. அது மட்டும் இல்லை, இந்த பேட் ஹேபிட்டுக்கு ஒரு எஸ்பெஷலி ஒரு சிறப்பான ஒரு ரோல் இருக்கு. நாம் செய்யறது தவறு அப்படிங்கிறது நம்ம அறிவுக்கு தெரியாமலாம் இல்லை, நல்லாவே தெரியும். ஆனால் தெரிஞ்சாலும் கூட அதை கட்டுப்படுத்த முடியாமல் மீறி தான், நம்மளை மீறி தான் அது வந்து போகுது. அதனால் என்ன சொல்கிறேன், இங்கே திங்கிங் ஆக்ஷன் அப்படிங்கிற ரெண்டு செயலையுமே நமக்கு தெரிந்தே நடந்தாலும் நம்மளை மீறி நடக்கிறதா நீங்கள் வந்து எடுத்துக்கணும். இது பேட் ஹேபிட்டுக்கு மூலம் சில எக்ஸஸ் ரூல்னு நீங்கள் வச்சுக்கிங்க. புரிதலில் ஒரு தனி ரூல்ஸ் அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். இது வந்து நம்ம புரிதலில் பயணிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வேலை செய்யணும்னு சொல்கிறோம். நம்மளுடைய நோக்கம் என்னவா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஒரு தீய பழக்கத்தில் இருக்கிறேன், அதுலேருந்து எப்படியோ வெளியே வரணுங்கிற முயற்சியில் இன்டென்ஷனில் இருக்கிறேன், எனக்கு சரியான வழி தெரியாமல் நான் தவிச்சிக்கிட்டு இருக்கிறேன், இதுதான் பிரச்சனை. அப்படி இருக்கிறவங்களுக்கு அப்புறம் இருக்கிறவங்க வந்து தீய பழக்கத்தை வந்து பிளான் போட்டு திட்டமிட்டு யாரும் செய்ய மாட்டாங்க. அவங்கள மீறி அவங்கள ஆக்குப்பயிர் பண்ணுறதுலேருந்து எப்படி வெளியே வரலான்னு தான் அவங்க யோசிக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம், இதை வந்து தாட், திங்கிங், ஆக்ஷன், கில்ட் இந்த 4ஐயுமே அன்கான்சியஸாக உங்களுடைய கட்டுப்பாடு இல்லாமல் நடப்பதாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நாம் வந்து தீய பழக்கத்தை அவங்களுக்கு வந்து உற்சாகப்படுறதுக்கோ நீங்கள் இன்னும் கண்டினியூ பண்ணுங்கிறதுக்காக ஆங்கிளில் சொல்லலை. அவங்கள முதல்ல வந்து அங்கீகரித்து அவங்க அந்த ஒரு பெரிய கில்ட் உணர்வுலேருந்து தூக்கி தலைமையில் சுமந்து இருக்கிறத கீழே இறக்கி வைக்கிறதுக்கு நம்ம சொல்கிறோம். கிட்டத்தட்ட வந்து தீய பழக்கத்துலேருந்து விடுபடுறதுக்கு அவங்களுக்கு ஒரு வழி சொல்லி கொடுக்குறோம். எப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை பாஸ் பண்ணுறீங்களோ அப்போ அது உங்களை பாஸ் பண்ணி வெளியே போடும். ஐயா ஒரு வழக்கமாக ஒரு உதாரணம் சொல்லுவாங்க, அது இருந்தாலும் சொல்கிறேன். ஒரு கிளாஸ் ரூமில் 40 பிள்ளைகள் படிக்கிறாங்க, 35 பேரை பாஸ் பண்ணிடுறீங்க,
ஃபெயில் ஆன அஞ்சு பேர் யார் கூட இருப்பாங்க? திரும்ப உங்க கூட தான் இருப்பாங்க. நீங்க எதை பாஸ் பண்றீங்களோ அது உங்களை விட்டு போயிடும், எதை ஃபெயில் பண்றீங்களோ அது உங்களோட இருக்கும். இப்போ நான் சரி இது வந்து இது சரியில்லைன்னு சொன்னோன்னா அது நம்மகிட்டயே தங்கிடுது. இது நம்மளை மீறி நடக்குதுன்னு அதை நீங்க பாஸ் பண்ணீங்கன்னா அப்போ உங்களை விட்டு அது போயிடும். நான் சொல்றது ரொம்ப ஈஸியா இருக்கும், இது நடைமுறையில தான் நீங்க பார்த்து தான் இதை நீங்க உங்க அனுபவத்துல தான் கண்டுபிடிக்கணும். அந்த அளவுக்கு அது வந்து ரியலா உண்மையான விஷயங்கிறதுனால தான் இவ்வளோ தூரம் நான் வந்து ஸ்ட்ராங்காக உங்ககிட்ட நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ நீங்க இன்னும் கூட அடுத்தது ஒரு ஐடியா உங்களுக்கு சொல்றேன். நீங்க சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம் ஜாமுன் சாப்பிட்டதை பார்த்துருக்கிறீங்களா? அவங்களுக்கு வந்து சுகர் இருக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து இனிப்பு மேலேயோ ஜாமுன் மேலேயோ அப்படி ஒரு பெரிய ஆர்வம்லாம் இருக்கிறதே கிடையாது, நார்மலாக தான் இருப்பாங்க. சொல்லுவாங்க டாக்டர் இனிமேல் நீ வந்து ஸ்வீட்டை ஒருபோதும் தொடவே கூடாது அப்படின்னு சொன்ன உடனே தான் அவருக்கு அந்த ஸ்வீட் மேலே அவ்வளோ அலாதிய ஆர்வம் பிரியம் எல்லாம் எந்திரிச்சிடும். அதுக்கு முன்னாடி அதை பற்றி ஒரு யோசிச்சு கூட இருக்க மாட்டார். இப்போ என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா அவரும் வந்து மாத்திரை மருந்து எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு ஸ்வீட் சாப்பிடக்கூடாது சாப்பிடக்கூடாதுன்னு கண்ட்ரோலாக இருப்பார். ஆனால் மனசுக்குள்ள அந்த ஏக்கம் ஆசை விடவே விடாது, அது பாட்டுக்கு ஒரு மாதிரி அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் இன்னைக்கு எதுனாலும் சாப்பிட்றதரா அப்படின்னு ஒரு முடிவு கொடுவார். ஒரு அஞ்சு ஜாமுன் இருக்கும் தட்டத்தில், அப்படி திரும்பிட்டு இப்படி பார்க்கங்காட்டி பார்த்தீங்கன்னா நாலு ஜாமுன் காணாமல் போயிடும். இப்போ என்ன இங்கே பிரச்சனை? ஜாமுன் பிரச்சனையா மனசுக்குள்ள பிரச்சனையா? யோசிச்சு பாருங்க. மனசில் பல நாள் கிடைக்கலங்கிற ஒரு ஏக்கம், ஒரு ஏமாற்றம், இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா என்ன பண்ணுறேன்னு தெரியாத அளவுக்கு அவளை வெறித்தனமாக நாலு குலோப் ஜாமுனையும் எடுத்து சாப்பிட வைக்கிது. ஆனால் கடைசியாக என்ன பண்ணிருக்காங்க, நாலு அஞ்சையும் வந்து ரசிச்சு கூட சாப்பிடல, என்ன பண்ணுறேன்னே தெரியாமல் முழுங்கி வச்சுருக்குறாங்க. இவ்வளோதான் இங்கே நடக்குது. இப்போ வந்து நான் என்ன சொல்கிறேன், எந்த விதமான வந்து ஒரு நார்மலாக எந்த நீ சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, உங்களுக்கு சுதந்திரம்லாம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு குலோப் ஜாமுனு நீங்கள் ரெண்டு மூணு ஸ்லைஸாக அடித்து ஒரு குலோப் ஜாமுன் ஒரு அஞ்சாறு ஸ்லைஸாக அடிக்கிறீங்க, ஒன்று எடுத்து ஒரு வாயில் வச்சுட்டு கண்ணை மூடி நல்லா ரசித்து சுவைக்கிறீங்க, சுவைச்ச பிரகார பிற்பாடு சாப்பிட்றீங்க. இப்போது உங்களுக்கு இந்த வெறித்தனமாக அஞ்சு குலோப் ஜாமுன் எடுத்து சாப்பிட்ட ஒரு ஃபீலிங் தேவைப்படுமா, இல்லை ஒன்று தேவைப்படலாம் நல்லா சாப்பிட்டா ஒன்றே போதுமா இருக்கும் இந்த மாதிரி ரசித்து சாப்பிட்டீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஸ்பீடாக சாப்பிட்றீங்கன்னா ரெண்டு, இவ்வளோதான். இந்த அஞ்சு சாப்பிட்டு நிறைவடையாமலாம் இருக்காது, போதுங்கிற ஒரு மனநிலை இருக்கும். புரியுதுங்களா? இதே அணுகுமுறையைத்தான் நம்ம பேட் ஹேபிட்டுக்கும் எடுக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ வந்து பொதுவாக தீய பழக்கம் அப்படின்னு சொல்லி கூறப்படுறது, அது மாதிரி இன்னொரு விஷயமும் சொல்லிடணும். அதாவது இப்போ நம்ம வந்து ஒரு விஷயம் வேணும் வேணும், அதாவது ஒரு எந்த பேட் ஹேபிட் எடுத்து பார்த்தீங்கனாலும் வேணும் வேணாம் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த பேட் ஹேபிட்டை தான் நம்ம சிந்திக்கிறோம். இப்போ எப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, ஒரு ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ணுங்கிறத பற்றி ஒருத்தர் ஒரு வாரம் ஒரு முறை மது எடுத்துக்கிறவர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு வந்து பாதி நேரம் அவருக்கு என்னவாக இருக்கும், ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டா அப்படி இருக்கும் இப்படி இருக்கும், ஒரு மூன்றரை நாளுக்கு மைண்டு பூரா ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்படி சூப்பராக இருக்கும்னு மனம் அதை ஒட்டியே ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு அரை மணி நேரம் சாப்பிடுவார், சாப்பிட்டு முடிச்ச வாட்டி சாப்பிட்டது தப்பு சாப்பிட்டது சப்பு சாப்பிட்டது சப்புன்னு சொல்லி கில்ட்டில் மீதி முக்கால் மணி நேரம் அரை மணி நேரம் மூன்றரை நாள் போகும். அப்போது எனக்கு வேணுங்கிற அடிப்படையில் ஒரு மூன்று நாள் திங்க் பண்ணுறாரு, ஒரு அரை மணி நேரம் செயல் நடக்குது, நான் செஞ்சது தப்புன்னு ஒரு மூன்று நாள் வந்து எதை பற்றி திங்க் பண்ணுறாரு, அதே ட்ரிங்க்ஸை பற்றி தான் திங்க் பண்ணுறாரு. வேணுங்கிற அடிப்படையிலையும் ட்ரிங்க்ஸை பற்றி தான் திங்க் பண்ணுறாரு. நான் வந்து மிகப்பெரிய ஒரு தவறு செய்துட்டேன் அப்படிங்கிற அடிப்படையிலையும் ட்ரிங்க்ஸையே தான் திங்க் பண்ணுறாரு. ஆக பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ், நேர்மறை எதிர்மறை இரண்டு வகையாலுமே எதை எதிர்ப்பு எதை திங்க் பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா ட்ரிங்க்ஸை தான். அப்போ என்ன நடக்கும், இப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம், டோட்டலாக இதுக்கு சுதந்திரம் கொடுத்துட்றதுனால முடித்ததெல்லாம் முடித்ததாக எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறோம். உங்களுக்கு தெரிஞ்சே நடந்தால் கூட உங்கள் மீறி அன்கான்சியஸாக நடப்பதாக எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறோம். நாம் திட்டமிட்டு மட்டும் செய்ய தேவை, நம்மளை மீறி நடக்கிறதா எடுத்துக்கோங்க. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயம் சுதந்திரமாக நடந்து வெளியேறும். தீய பழக்கத்தில் இருக்கிற ஒரு கில்ட்டுடைய சுழற்சி வந்து ஃப்ரீ ஆகிடும். தீய பழக்கமாக இருக்கிறது வந்து ஒரு நார்மலானதாக முதல்ல மாறணும், அப்புறம்தான் வந்து அதை தீய பழக்கத்துடைய வீரியத்தன்மை படிப்படியாக குறைஞ்சி தான் அதை நார்மல் பழக்கமாக மாற முடியும். இன்றைக்கி புரிஞ்சுக்கிட்டோம் நாளைக்கு தீய பழக்கமாக இருக்கிறது நார்மல் பழக்கமாக உடனே மாறிடுமான்னு சொன்னால் அது சான்ஸ் இல்லை, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் மாற்ற முடியும். மொத்தம் வந்து மூணு விஷயங்கள் தான் நம்ம தீய பழக்கம்னு நம்ம குறிப்பிடுறோம்.
ஒன்று புகைத்தல், மது அருந்துதல், செக்ஸ் ஃபீலிங். இந்த மூணு விஷயத்தை தான் நம்ம பார்க்குறோம். இதில் வந்து இந்த சிகரெட் ஸ்மோக்கிங் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம கேம்ப்பு கூட ஒரு தம்பி வந்திருந்தார். அவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு வந்து மூணு பாக்கெட் சிகரெட் சாப்பிடுவார். அப்போ நான் கணக்கு போட்டேன். அவர் வந்து என்னென்ன கேம்ப்பில் சத்தைக்கு ஒருக்கா வெளியே போயிட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் சத்தைக்கு ஒருக்கா வெளியே போயிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வருவார். வந்துட்டு வந்துட்டு இருப்பார். அவர் என்கிட்ட கேட்டு தான் வந்தார், சரி எனக்கு வந்து ஒரு சிகரெட் அடிக்ஷன் மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது, என்னால் விட முடியலன்னாரு. பரவாயில்ல, நீங்கள் வாங்க, இது கற்றுக்குங்க. ஏன்னா நாம் வந்து யாரையுமே வந்து ஒரு குற்றவாளியாக பார்க்கக்கூடாது. அவங்களுக்கு வழி தெரியாமல் தவிக்கிறவங்க நாம் கை கொடுக்கணுமோ தவிர, நாமளும் அவங்கள புறக்கணித்து அவங்க எங்கே போவாங்க சொல்லுங்கள். அவனே வழி தெரியலன்னு கேட்டு வரான். அவங்க நம்ம லிஃப்ட் அவுட் பண்ணணுமோ தவிர, அவனை போய் நீ வந்து இது குடித்து கேன்சராகி அதாக இப்போ இதாக போயிடும்னு சொல்லி அவனை பயம்புறுத்தி நாம் அவனை இது பண்ணுறது இன்னும் மேலே வீக்காக வரதை விட, அவனுக்கு எப்படி இருந்து சாத்தியத்தமாக வெளியே கொண்டு வரலான்னு யோசிக்கிறது தான் நல்ல யோசனை இல்லையா? அந்த இடத்துல நாங்கள் வந்து இப்படி சொன்னார், பரவாயில்லப்பா வாப்பா, நீ வந்து கிளாஸ் கீழே உனக்கு ஓரளவு புரிஞ்சு நீ விடுபடுறது கூட நல்லா வாய்ப்பாக இருக்கும், வந்து பாரு அப்படின்னு சொல்லி சொன்னேன். வந்தார், இந்த சப்ஜெக்டை பற்றி பேசணும். அப்போ நான் என்ன பண்ணேன், 30 சிகரெட் சொன்னேன் இல்லையா, அவர் வந்து ஒரு 7-6 மணி நேரம் தூங்கிடுவார். 24 மணி நேரத்தில் 8 மணி நேரம் தூங்குதில் கழிச்சிருங்க, மீதி இருக்கிறது எவ்வளோங்க, 16 மணி நேரம். 16 மணி நேரத்துக்கு 30 சிகரெட்னா கிட்டத்தட்ட எவரி 5 hours ஒரு சிகரெட் வருது கணக்குக்கு. இந்த கணக்கில் அவர் இருந்தார். நான் நானே அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு நான் சொன்னேன், எப்படி சிகரெட் குடிக்கிற அப்படின்னு கேட்டேன். பார்த்தேன், போய் பார்த்தீங்கன்னா சத்திய போட்டு கீழே போட்டு தடதரனு மேய்ச்சிட்டு வந்துட்டார். அடுத்ததும் போனார், பத்த வச்சது தெரில, நாலு இழு இழுத்துட்டு டக்குன்னு போட்டு மேய்ச்சிட்டு வந்தார். என்ன பண்ணுற நீ அப்படின்னு கேட்டேன். சிகரெட் தான் எப்படி குடிக்கிற, சக்கரை பேசன்ட் குலாப் ஜாமுன் சாப்பிட்டால அதுக்கு இதுக்கு ஒரு வித்தியாசமும் இல்லை, எல்லாம் ஒன்று தான். நான் குடி, நான் என்ன சொன்னேன், முதல்ல அந்த வானத்தை போல படத்தில் விஜயகாந்த் குடி சொல்லுவார்ல, குடிக்கிறதும் குடிக்கிற பஞ்சு வச்சு சிகரெட்டு குடிச்சு குடின்னு சொல்லுவார்ல, அந்த மாதிரி அவர்கிட்ட என்ன சொன்னேன், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி போய் அவர் உட்காந்து நானே, இனிமேல்ட்டு சிகரெட் குடிக்கிறத இப்படி குடிங்க அப்படின்னு சொன்னேன். என்ன சார் சொல்கிறீங்க, என்ன ஒரு சிகரெட் எடுத்துக்கோங்க, பற்ற வைங்க, வாயில் வச்சு கண்ணை மூடிக்குங்க, ஒரு பஃப் இழுங்க, அப்படியே உங்களுக்குள்ள அப்படியே இன்னரில் லங்ஸில் ஃபுல்லாக போய் நிறைஞ்சு அப்படியே உங்களுக்குள்ள அழகாக மூக்கில் அதை வந்து ஒரு ரசனையாக ரசிப்பாக ஒரு டீப் மெடிடேஷன் மாதிரி என்ஜாய் பண்ணி ஒரு சிகரெட்டு ஸ்மோக் பண்ணுங்க. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிகரெட் ஒரு பஃப் எடுத்தீங்க, அது உள்ள லங்ஸ் உள்ள போச்சு, அப்படியே வெளியே வந்து மூக்கொழியாக போகுது. அடுத்தது உங்களுக்கு இன்னும் வேணும்னு மனசு சொல்லுது, ரெண்டாவது பஃப் எழுதுறீங்க, அதே மாதிரி இழுத்து விட்றீங்க, மூணாவது பஃப். எப்போ வந்து சிகரெட்டை விட்டுருணும், இங்கே மனசுக்குள்ளே போதும் அப்படின்னு சொல்லி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும், நிச்சயமாக ஒரு நிறைவுத்தன்மை வரும். வந்த வாட்டி நீங்கள் அந்த இதோட நிலையோடு அழுத்திருங்க, அமிச்சிருங்க, சிகரெட் அமிச்சிருங்க. அது ரெண்டாவது சிகரெட்டாக இருக்கலாம், மூணாவது சிகரெட்டாக, நாலாவது சிகரெட்டாக இருந்தால் கூட தப்பு இல்லை. ஆனால் வந்து சிகரெட்டை குடிக்கிறதுனா இனிமேல் போய் இந்த பஃப் டப்ப டப்ப டப்புன்னு அடித்து தூக்கி எறிஞ்சிட்டு வர்ற வேலை இனிமேல் இருக்கப்படாது. சிகரெட் தானே குடிக்கணும், சிகரெட் இனிமேல் இப்படி குடி, ரசித்து குடி, ஃபுல் என்ஜாய்மெண்ட்டாக குடி அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு ஐடியா சொல்லி கொடுத்தோம். கேம்ப் இதுலேயே அவர் வந்து பழக்கத்துக்கு கையில் எடுத்தார். முதல்ல வந்து அவருக்கு வந்து 3 சிகரெட்டு கண்டினியூவாக தேவைப்பட்டுச்சு இந்த மாதிரி மெத்தடில். ஆனால் ஒரு பெரிய மிராக்கள் என்னென்னா, எவரி 1/2 hour குறைக்க அடிப்பார் பார்த்தீங்களா, அடுத்து 2.5-3 நேரத்துக்கு அவருக்கு வந்து சிகரெட்டு தேவைப்படலைங்க. அடுத்தது நான் என்ன சொல்லிட்டேன், எப்பெல்லாம் சிகரெட் குடிக்கோ உனக்கு சிகரெட் குடிக்கிறதுக்கு தடை இல்லை, ஆனால் சிகரெட் இப்படி மட்டும்தான் குடிக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு. இங்கே மனசில் ஒரு ஃபுல்ஃபில் ஆகாத ஒரு நிறைவுத்தன்மை இல்லாத ஏக்கத்தினால தான் அது என்ன ஆகிட்டு இருக்குதுங்க, தொடர்ந்து அந்த இதை வந்து நம்ம நாடிக்கிட்டே இருக்கிறோம். இங்கே ஃபில் ஆகிடுச்சுன்னா முடிஞ்சிடும். இப்போ நீங்கள் நல்ல ஒரு திருப்திகரமான ஒரு உதாரணத்துக்கு ஒரு நான்வெஜ் உணவுன்னு வச்சுக்கோ, ஒரு பேச்சுக்கு நல்ல ஒரு ஃபுல் நல்ல பிரியாணி சிக்கன் மட்டன் எல்லாம் ஒரு நல்ல திவ்யமாக சாப்பிட்டு முடிச்சிட்டிங்க, நல்ல போதும் போதுங்களுக்கு சாப்பிட்டீங்க, அடுத்து ஒரு சிக்கன் கொண்டு வந்தால் சாப்பிடுவீங்களா, கண்டிப்பாக சாப்பிட மாட்டோம். அங்கே போதுங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துடும் இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி அவரை வந்து சாப்பிட சொன்னேன். அவர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் ஒரு 3 months 3 packets 1 packet வந்துட்டார்.
அந்த கண்டினியூவேஷன்ஸ் வந்து ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரம்லாம் காத்தால ஒருக்கா ஒரு நாலு மணி நேரம் கழிச்சு ஒருக்கா சாயந்தரம் ஒருக்கா அப்படிங்கிற மாதிரியான டியூரேஷன் சேஞ்ச் ஆகிட்டது. அந்த மூன்றரை சிகரெட்டு வந்து படிப்படியாக ஒன்றரை சிகரெட்டு ரெண்டு சிகரெட்டுக்குள்ள முடிஞ்சுது. அப்படியே அடுத்தது கொஞ்ச நாளில் இப்போல்லாம் ஒரு ரெண்டோ மூணோ சிகரெட்டு தான் சார் சாப்பிட்றேன்னாரு. நீ நிறுத்தணுங்கிறத முதல்ல உற்று, குடிக்கிறது இப்படி மட்டும் குடி அப்படின்னு சொல்லியாச்சு. நண்பர்களே, மூணு பாக்கெட்டுக்கும் மூணு சிகரெட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போ தூக்க மாத்திரையை கூட ஒரு நாளில் வந்து ஃபுல் பவரை குறைச்சிட முடியாது. அது மாதிரி தான் அடிக்ஷனுங்கிறது. அப்படி எல்லாமே 30 சிகரெட்டை 3 சிகரெட்டாக மாத்துறதுக்கு ஒரு 4-5 மாதம் தேவைப்பட்டுச்சு. ஆனால் இப்போ வந்து கம்ப்ளீட்டாக நிப்பாட்டிட்டாரான இல்லை, அவர் இருந்த நிலைக்கு அவர் வந்து எவ்வளோ பெட்டர் ஆகிட்டார். அவருக்கும் தெரியும் சிகரெட் குவிக்கிறது உடம்புக்கு கேடு, கேன்சரை உருவாக எல்லா பஞ்சாயத்து தெரியும். ஆனால் உடம்பு முடியாமல் தான் இருந்தார். அப்படி இருந்தவர் இப்போ எப்படி இருந்தவர் எப்படி மாறிக்கிறாருங்கிறது தான் நாம் இருக்கிற விஷயம். நான் சொல்லிட்டேன், நீ அதையே மறந்துட்டு நீ ஆரோக்கியமாக ஹெல்த்தாக இன்னும் என்னென்ன செய்யணும் இந்த அண்டர்ஸ்டாண்டிங்லாம். 30 சிகரெட்டுக்கு என்ன ரெகுலர் எடுத்தியோ அதே தான் 3 சிகரெட்டுக்கும். அதுவே படிப்படியாக அடுத்தடுத்த கட்டத்துக்கு மாறி உன அதுலேருந்து ரிலீவ் பண்ணிவிடும் அப்படின்னு சொன்னேன். இது வந்து அடுத்தது வந்து சிகரெட்டுக்கு இந்த ஒரு உதாரணம். நீங்கள் வந்து எல்லாம் நிறைய பேர் இருக்கலாம், அவங்க இதை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த அடிப்படையில் நான் சொல்கிறேன். ரெண்டாவது ஒரு ட்ரிங்க்ஸுக்கு ஒரு டாக்டரோட எக்ஸ்பீரியன்ஸ். அவர் வந்து ஒரு மனோதத்துவ டாக்டர், மனோதத்துவ படிப்பில் கோல்டு மெடலிஸ்ட். அவர் என்ன பண்ணுறாரு, நிறைய பேஷண்ட்ஸ் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி மனோதத்துவமாக பார்க்குறதெல்லாம் ரொம்ப ஸ்கில்லான பர்சனாக இருக்கிறாரு. அப்போ வந்து இப்படியே நாட்கள் போயிட்டுருக்குது, ஒரு 4-5 வருஷம் போயிட்டுருக்குது. ஒரு சந்தர்ப்பத்தில் என்ன பண்ணுறாங்க, இந்த மருந்து கம்பெனிகள் என்ன பண்ணாங்க, காத்தால் ஆரம்பித்தார்னா சாயந்தரம் வரலும் ஒரு கண்டினியூவாக மனோதத்துவ பேஷண்ட் பார்க்குறது தான். டாக்டருக்கே வந்து ஒரே கொஞ்சம் மென்டலாக டிஸ்டர்ப்டாக இருக்கிற மாதிரி இருந்தார். இந்த சூழ்நிலையில் தான் மருத்துவ கம்பெனி அவர் என்ன பண்ணுறாங்க, ஒரு கெஸ்ட் லெக்சர் தரோன்னு சொல்லி அவர் கூட்டிகிட்டு போய் ஒரு மருந்து பற்றி இன்ட்ரடக்ஷன் பண்ணுறோம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போய் ரிசர்ச்சுங்கிற பேரில் கூப்பிட்டு போகிறாங்க. வெளிநாட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க, எல்லா சில டாக்டர்ஸ் எல்லாம் சேர்த்து கூப்பிட்டு போகிறாங்க. போனாக்கா அங்கே அவருக்கு வந்து ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரம் செமினார் முடிஞ்சு வேலை முடிஞ்சிருது. மற்ற நேரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டு, நல்ல ஜாலியான டிஸ்கோத்து ட்ரிங்க்ஸு அப்படின்னு கொடுத்து அவர் ஃபுல் என்ஜாய் பண்ண வைக்கிறாங்க. டாக்டரும் வந்து ஒரு 3-4 நாள் ஃபுல் என்ஜாய். அவருக்கு வந்து இந்த ஆண்டை தொடர்ந்து இருந்த ஒரு இருக்கத்துலேருந்து அந்த ஒரு தளர்வான மனநிலை ரொம்ப பிடிச்சி போச்சு. சே, லைஃபையே நம்ம இப்போ தான் என்ஜாய் பண்ணிருக்க மாட்டேது, என்ஜாய் பண்ணாமல் இவ்வளோ நாள் விட்டுட்டோம் போல அப்படின்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. ஒரு 4 நாள் எல்லாம் ஜாலியாக இருந்துட்டு திரும்ப கிளினிக் வந்துடுறாரு. கிளினிக் இவர் வந்தாலும் மனசு இன்னும் அந்த வெளிநாட்டிலேயே தான் இருக்கிறத தவிர மனசு அங்கேருந்து வரல, இப்படியே தான் இருக்குது. அப்புறம் இப்படியே வந்து பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்பப்போ மனசு அங்கே போயிட்டு வருது. ஒரு கட்டத்தில் நினைக்கிறாரு, இன்னும் எந்த கம்பெனியும் கூப்பிட மாட்டாங்களா அப்படின்னு மனசு எதிர்பார்க்குது. எந்த கம்பெனியுமே கூப்பிடல. அடுத்தது அப்புறம் என்ன பண்ணுறாரு, அவன் கூப்பிட்டா என்ன கூப்பிடலாம், நாமளாகவே பிளான் பண்ணி போவோம்னு சொல்லிட்டு மறுபடியும் இவராகவே ஒரு ட்ரிப்பை போட்டு போய் என்ஜாய் பண்ணி சுற்றிட்டு வந்துட்டு என்ன பண்ணுறாரு, இனி ஞாயிற்றுக்கிழமை நம்மளுடைய டைம், நாம் அதை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமை மதியானம்லாம் பொறுமையாக ட்ரிங்க் சாப்பிட தொடங்குறாரு. அப்புறம் அது என்ன ஆகும்னு உங்களுக்கே தெரியும். ஞாயிற்றுக்கிழமை வாரம் 2-3 தடவையாவது, பிறகு தினத்துக்கு எதாக இருந்தாலும் நைட் ஒரு 2-3 கட்டிங் போட்டு கம்முன் படுத்துறது பாங்கிற கண்டிஷனுக்கு போயிட்டார். இதில் ஒரு மிகப்பெரிய கொடுமை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், டாக்டர் இப்படிலாம் சாப்பிட்டாலும் காத்தால் அவர்கிட்ட வர்ற பேஷண்ட்டு ட்ரிங்க்ஸிலிருந்து விடுபடுவது எப்படிங்கிறது டாக்டர் வந்து அட்வைஸ் பண்ணும், கைட் பண்ணணும். டாக்டருக்கு வந்து வெளியில் அட்வைஸ் கைட் பண்ணாலும் உள்ளுக்குள்ளே அவருக்கு மிகப்பெரிய ஒரு கில்ட்டும் குற்றம் வச்சு அவரை கொன்று எடுக்கும். நீ ஏன் என்ன ட்ரிங்க்ஸ்லேருந்து விடுபடாமல் நீ அட்வைஸும் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறியா அப்படிங்கிற குற்றம் வச்சு அவரை கொன்று எடுத்து மிகப்பெரிய மனவேதனையில் தாங்க முடியாத மனவேதனையை அவர் சந்திச்சுட்டு இருந்தார். அவரும் எவ்வளோ படிச்சிருந்தாலும் இந்த மனசை கையாளுற ஒரு நுட்பமான எப்படி செயல்படுறதுங்கிற அந்த நுட்பம் அவருக்கு வந்து அவர் படித்த எந்த மனோதத்துவ கல்வியிலையும் இல்லைங்க, எந்த சைக்காலஜிக்கல் புக்குலையும் ஐயாவோட இந்த. அதனால தான் சொல்கிறேன், டாக்டருக்கெல்லாம் பெரிய டாக்டர் நம்ம பகவத்தையா அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அந்த சைக்காலஜிக்கலாக மிகப்பெரிய விஷயத்தை வந்து பகவத்தையா கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அந்த விஷயத்தில் இந்த மனோதத்துவ டாக்டருக்கெல்லாம் தெரியாத விஷயத்தில் ஐயா அந்த மனோ பற்றிய அண்டர்ஸ்டாண்டிங்கில் சொல்லிடுறாங்க. அப்போ டாக்டர் வந்து ரொம்ப மனம் வெறுத்து போய் தனக்குள்ளே ஒரு குற்ற உணர்ச்சியில் மிகவும் வருந்தி தொலகும் போது தான் யூடியூப்பில் சர்ச் பண்ணும்போது தீய பழக்கம் கொடுக்கும்போது பகவத்தையாங்கிறத படிக்கிறாரு. படிச்சுட்டு டாக்டர் வந்து அந்த அணுகுமுறையெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்குறாரு. பண்ணும்போது டாக்டருக்கு ஒரு ஃப்ரீனஸ் முதல்ல வந்து
மனசு எப்படி செயல்படுதுங்கிறத, ஏன்னா சைக்காலஜி டாக்டர் இல்லையா, ஒரு நுட்பத்தை தெளிவாக விளங்கிக்கிறார். ஓ இப்படிதான் செயல்படுதா அப்படிங்கிறத விளங்கிக்கிறார். விளங்கினவாட்டி அவர் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிறாரு. அதனுடைய அதனால என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்படி இதே தான் எப்படி சிகரெட்டுக்கு சொன்னோமோ அதே மாதிரி தான், நீங்கள் ரசித்து நிதானமாக சாப்பிடுங்க அப்படிங்கிறத சொல்லி கொடுத்தோன்னே, இதெல்லாம் உங்களை மீறி நடக்கிறதா எடுத்துக்கோங்க, இதுக்கெல்லாம் குற்ற உணர்ச்சி கொள்ள தேவையில்லை அப்படிங்கிறத சொல்லி, முடிந்ததை முடிந்ததாக எடுத்துக்கோங்க அப்படிங்கிற அடிப்படையெல்லாம் சொல்லி அவரை ஃப்ரீ பண்ண உடனே டாக்டர் வந்து ஃப்ரீயாக, அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் எடுத்துக்கிட்டு இருந்த டியூரேஷன்லேருந்து படிப்படியாக குறைஞ்சி இன்றைக்கி வந்து அவருடைய கட்டுப்பாட்டில் வேணும்னா எப்போ வேணால் சாப்பிட்டுக்கிறோங்கிற ஒரு கண்டிஷனுக்கு டாக்டர் மாறிட்டார். இதை வந்து தன்னுடைய பேஷண்ட்டுக்கெல்லாம் இன்றைக்கி சொல்லி கொடுத்து நிறைய பேரை இன்றைக்கி அந்த மது அடிமையிலிருந்து கூட அவர் நிறையா டெக்னிக்கெல்லாம் மீட்டிகிட்டு இருக்கிறார். இப்படி வந்து ட்ரிங்க்ஸ்லேருந்து விடுபட்ட ஒரு அனுபவத்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ரெண்டு மொத்தம் ஒன்று சொன்னேன், ஒன்று சிகரெட்டு, ரெண்டாவது ட்ரிங்க்ஸு, இன்னொரு வந்து செக்ஸ். செக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம எல்லாருமே சின்ன வயசில் ஒரு 14-15 வயசில் தான் வந்து ஒரு ஏஜ் ஆஃப் மெச்சூரிட்டி அப்படிங்கிறத அடையிறோம். இந்த ஏஜ் ஆஃப் மெச்சூரிட்டி அடைஞ்ச பிறகு நம்ம ஒரு கடந்து வர்ற பாதையில் நாம் எதையாவது பார்த்துருக்கலாம், இல்லை நம்மளை யாராவது அட்டன் பண்ணியிருக்கலாம், இப்படி ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஒரு செக்ஸுவல் ஃபீலிங்குங்கிறத நம்ம வாழ்க்கையில் என்ஜாய் பண்ணாமல் யாருமே வரமாட்டோம். ஏதோ ஒருத்தரை ஒரு சந்தர்ப்பங்களை பார்க்கறது பிடிக்கிறது அப்படிங்கிறது இயற்கையாக நிகழ்ந்துருக்கும். இதெல்லாம் இருந்தாலும் வீடியோ மீடியா இன்றைக்கி ஏகப்பட்டது எல்லாம் கைக்குள்ளேயே தான் உலகம் இருக்குது இல்லையா, எல்லாமே இன்றைக்கி இருக்குது. இப்படி எல்லாருமே ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் பார்த்து சந்திச்சு தான் நம்ம வரோம். இப்போ என்ன ஆயிடுதுன்னு கேட்டிங்கன்னா, நாம் எப்பப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கிறோமோ நம்ம சந்தித்த நிகழ்வுகள் நமக்கு தொடர்ந்து படம் மாதிரி ஒரு ஃப்ரேம், அடுத்த படம் அடுத்த படம் அடுத்த படம் இப்படி வந்து தொடர்ந்து கண்டினியூவாக படமாக ஓடுது. இப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம், நாம் எப்பப்போல்லாம் நம்மளை கவனிக்கிறதுக்கு யாரும் இல்லை, நம்ம சுதந்திரமாக ஃப்ரீயாக இருக்கிறோமோ அப்போ நம்ம மனசுக்குள்ளே ஆட்சி பண்ணுறது எதுங்க, நாம் சேகரித்து வச்சுருக்க படம் தான் 1/1/1/1 போகுது. ஏவந்தோ இப்போ நம்ம வந்து ஒருத்தர் மேரேஜ் முடித்து அவங்களுக்கு தேவையான வாழ்க்கை துணை வந்திருக்கலாம், எல்லாம் கூட இருக்கலாம். அப்படி இருந்தாலும் கூட அவங்களுக்கு எல்லாமே அவங்களுக்கு தான் செக்ஸுக்கு தேவையானதுக்கு ஒரு லைஃப் பார்ட்னர் கிடச்சிட்டாங்க அப்படின்னா கூட அவருக்கு இந்த மாதிரி எந்த ஃபீலிங்கும் வராதா அப்படின்லாம் சொல்ல முடியாது. இது தனி ட்ராக்ல இருந்தாலும் இந்த படம் ஓடுறது தொடர்ந்து ஓடிக்கிட்டே தான் இருக்கு. இப்படி தான் இருந்துச்சு, இதுதான் ரியல். இதை என்ன சொல்ல வரேன்னா, இது தப்புன்னு சொல்ல, நான் செக்ஸ் உணர்வையே தவறான்னு சொல்ல, செக்ஸ் உணர்வு தப்புன்னு நம்ம யாருமே வரவே முடியாது, அதனால அதை தவறாக சொல்ல. நாம் இப்படிலாம் நமக்கு இப்படி வருதேன்னு சொல்லி நம்ம வருத்தம் போகிறோம் பாருங்க, அந்த உணர்வை தான் நான் சொல்கிறேன். ஏன்னா நமக்கு சரியான கைடன்ஸை யாருமே சொல்லலீங்க, எல்லாமே தப்பு தப்பாக தான் சொல்லி வச்சுருக்காங்களோ தவிர சரியான அணுகுமுறையில் நம்ம ஒன்று தான் சொல்லித்தரோம், வேறு எங்கேயுமே சொல்லித்தரல. தவறான அணுகுமுறை பல இது இருக்குது, சரியாக எப்படி அணுகணுங்கிறத நாம் மட்டும்தான் சொல்லித்தரோம். அப்போது இந்த தொடர்ந்து இந்த படம் ஓடிட்டு இருந்துச்சு. அப்போவும் அதுக்கும் இதே சேம் அப்ளிகேஷன் தான், மனோ ரீதியாக எப்படி வந்தாலும் அது நேச்சர்னு எடுத்துக்க அப்படின்னு ஒரு சுதந்திரம் கொடுத்த வாட்டி என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ சொன்னோம் இல்லையா எப்படி ட்ரிங்க்ஸு இது அதே மாதிரி சேம் டிட்டோ தான் எல்லாத்துக்குமே. அது டோட்டலாக அது எது நம்ம ஈவன் தான் ஆரம்பித்து கடைசியாக மாஸ்டர்பேஷனில் போய் முடிஞ்சாலும் அதுவும் நேச்சர்னு எடுத்துக்கோ, மகிழ்ந்து இருப்போ அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். அதாவது அந்த செயலுக்கே டோட்டலாக ஃப்ரீடம் கொடுத்துரு. இப்போ என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளாக நாளாக அந்த படத்தோட டியூரேஷன் வந்து குறைஞ்சிக்கிட்டு இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷம் நமக்குள்ள படம் மாதிரி அடுத்தடுத்த நிகழ்வு ஸ்லைடு மாதிரி ஓடிட்டு இருந்தது குறைஞ்சிது. ஒரு கட்டத்தில் சொன்னால் நம்ப மாட்டீங்க, அந்த படமே மறைஞ்சு போச்சு. இது நடந்த உண்மை. அப்போ என்ன கேட்டிங்கன்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த படம், அதாவது நம்ம என்னென்னா நாம் தனியாக இருந்தாலும் நம்மளை அந்த படம் டிஸ்டர்ப் பண்ணல, அதுக்கு உரிய சம்மந்தப்பட்ட நபர்களை பார்த்தா கூட நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் ஆகலை, அந்தளவுக்கு ஒரு மெச்சூரிட்டியான நிலை வந்துச்சு. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் புத்திசாலி அறிவாளித்தனம்னு யோசிக்கிறதுனால நாம்லாம் வில்ஃபுல்லாக திங்க் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தோம். அப்படி யோசிச்சு பார்த்தா கூட விசுவலாக நம்மளால் போய் திரும்ப ரீ அட்டெம்ப்ட் ஆகவே முடியல. இதுதான் இருக்கிற இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஒரு ஹையஸ்ட் ஸ்டேட். இதை வந்து அனுபவ ரீதியாக நம்ம ஃபீல் பண்ணிருக்கிறோம். இதை வந்து எத்தனையோ இளைஞர்கள் ஏகப்பட்ட பேர் பேசிட்டாங்க. அத்தனை பேரையும் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா, இதெல்லாம் எந்த கில்ட்டும் இல்லாமல் நீங்கள் ஃப்ரீயாக இருங்கப்பா, உங்கள் கவனத்தை வந்து புறத்தில் செய்கிற செயலில் செய்யுங்க, இதுக்காக நீ வந்து சரியில்லைன்னு உன்னை நீ கில்ட் எடுத்துக்கிட்டு உன்னால் எந்த வேலையும் சரியில்லாமல் போயிடாத அப்படின்னு ஏகப்பட்ட பேருக்கு நம்ம கைட் பண்ணி இன்னைக்கு ஏகப்பட்ட இளைஞர்கள் பெரியவங்க எத்தனையோ பேர் கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் நம்ம இதில் இருந்து இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை புரிஞ்சுக்கிடும் போது இதை ஈஸியாக அவங்களால விளங்கிக்க முடியும்.
விளங்கிக்கிட்டு தங்களுடைய தீய பழக்கங்கிறது அவங்க ரிலாக்ஸேஷன் ஆகி இன்னைக்கு வந்து ஒரு ஃப்ரீ மைண்டடா ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. அதுக்கு ஏகப்பட்ட பேர் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. நம்ம வந்து ஒரு காமனா வகுப்புங்கிறதுல நம்ம இந்த அளவுல சொல்லிடுறோம். ரொம்ப பாதிப்பா இருக்கிறவங்க இருக்கிறவங்கள தனிப்பட்ட முறையில் நம்ம பேசுங்க அப்படிங்கிற அளவுக்கு நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றோம். அதனால ஐயாவுடைய கோர் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த புரிதல் ஒன்று தான் இந்த தீய பழக்கத்தில் இருக்கிற ஆணிவேர்னு சொல்லக்கூடிய குற்ற உணர்ச்சியை தகர்த்தெறியுது. மனசோட செயல்பாடுக்கு சுதந்திரம் கொடுத்துட்றோம். நீங்கள் தீய பழக்கத்தை விட்டீங்கன்னா உங்களை தீய பழக்கம் விட்டுரும். அவ்வளோதான், சிம்பிள். நீங்கள் பிடிச்சிங்கன்னா அது உங்களை பிடிக்கும். இவ்வளோதான். இப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தீய பழக்கத்தோட ஒட்டு மொத்த ஆணி வேறே கட்டாயிடும். நாம் வந்து ரொம்ப ரிலாக்ஸேஷனாக ஒரு அதனுடைய தாக்கம் பிடி இல்லாமல் நம்ம நல்லா இருக்க முடியும். அப்போ வந்து மொத்தம் மூணு விஷயத்தை பற்றி நம்ம அடிப்படையில் சொன்னோம். இதெல்லாம் வந்து நீங்கள் என்னென்னா இன்னைக்கு சொன்னன்ட்டு நாளைக்கே நீங்கள் மாறுதல் வரும்னா நிச்சயமாக வராது. நான் சொல்கிறது நீங்கள் முதல்ல உங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங்கை நல்லா தெளிவாக அப்ளை பண்ணிக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது நிச்சயமாக உங்களுக்குள்ள மாறுதல் என்பது ஏற்படுகிறது. ஏகப்பட்ட பேருக்கு ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நான் சொல்லிக்க விரும்புகிறேன். அதனால் நான் என்ன சொல்கிறேன், இந்த அளவில் நான் வந்து இந்த விஷயத்தை முடிச்சிக்க விரும்புகிறேன். இது சம்பந்தமான யாராவது க்வெஸ்சன்ஸ் ஆன்சர் இருந்தால், கேள்விகள் கேட்க விரும்புனீங்கன்னா, ஏன்னா நேற்று நான் பேசுனது இன்னைக்கு நான் பேசுனது இதில் புரியல சார், புரியல, இது இந்த மாதிரி இருக்குது என்ன அப்படின்னு நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்க விரும்பினால் ஆன்சரைஸ் பண்ணி உங்கள் கேள்வியை கேளுங்க. அதுக்கு நாம் ஒரு கால் மணி நேரம் வச்சு இந்த வகுப்பை நம்ம நிறைவு செய்துக்கலாம்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கேட்குறேன். அதனால் யார் கேள்வி கேட்கலாம்னு நினைக்கிறீங்களோ அவங்க கொஞ்சம் கேள்வி கேளுங்க ப்ளீஸ். சந்திரிகா, சந்திரிகா நான் உங்களுக்கு அன்மியூட் பண்றேன். சரவணன் ஐயா, இது என்னோட கேள்வி வந்து நேத்திக்கு நீங்க சொன்ன கதையை பத்தி, அந்த ராஜா வேட்டை நாய், அஞ்சு இது சொன்னீங்க இல்லையா, அது திருப்பி ஒரு முறை சொல்ல முடியுமா? வேட்டை நாய் யாருன்னு கேள்வி கேட்டேன். ஆமா, அது கேட்டீங்க. அப்புறம் நம்மதான், நம்ம தானே, நம்ம மனசு, நான் சொல்றோம்ல, அதுதான் வேட்டை நாய். சரி, அப்புறம் அந்த அந்த கண்ணாடி மாளிகைங்கிறது நம்முடைய மனம். ஓகே, கண்ணாடியில் தெரிய பிரதிபலிப்பு வந்து இந்த நானுடைய இமேஜினேஷன்ஸ் தான் என்ன உணர்வுகளா தோண்டுது. ரைட். நாய் கண்டுபிடிக்கிறதுதான் கேட்டீங்கன்னா, குழச்சி, அதாவது அது அது வந்து நம்முடைய இமேஜினேஷன்ஸ் தான், அது ஒரிஜினல் இல்லைன்னு நாய் தெரிஞ்சுக்கும். சரி, என்ன உணர்வுகள் ஃபிராக்ஷனல் சேகல்ல வந்து போயிட்டே இருக்கும், அதெல்லாம் தோன்றி மறையக்கூடியது. ஓகே, அதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் தர தேவையில்லையில. ஆமா, கரெக்ட். அதுதான் புரிஞ்சுக்கிறது. நாய் கேட்ட போய் படுத்துருக்குன்னு சொன்னேன். நமக்கு வெளியில வேலை இருந்தா போறதுக்கு வாய்ப்பு இருந்தா போலாம், இல்லைன்னா கம்மன் இருக்க வேண்டியதுதான், அவ்வளவுதான். செயல் செய்ய வேண்டியதுக்கு இருந்தா செயல் செய்யலாம், இல்லைன்னா கம்மன் இருக்க வேண்டியதுதான் அப்படிங்கிறது. ஓ எஸ், தேங்க்யூ, தேங்க்யூ, நன்றி ஐயா. வேற யாராவது கேள்விகள் கேட்க விரும்புறீங்கன்னா கேளுங்க. ஐயா, இது நான் வந்து ரொம்ப ஓப்பன்டா பேசிருக்கிறேன், நீங்க கொஞ்சம் ஃப்ரீயா பேசுங்க. ஏன்னா இதுக்கு, ஏன்னா இதை யாரும் சரியா பேசுறது இல்லை, நான் ரொம்ப ஃப்ராங்கா பேசுறேன். கொஞ்சம் நீங்க பேசுனீங்கன்னா தான் இது நம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஃப்ரீயா பேசுங்க. ஆனந்தி ஜெயராம் ஐயா, வணக்கம் ஐயா. ஆமா, வணக்கம் ஐயா. நீங்க இந்த மூணு விஷயங்கள் சொன்னீங்க, இது இல்ல, நான் ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் கேக்குறேன். சின்ன குழந்தைங்க வந்து சின்ன வயசுல கை விரல் சுற்ற வழக்கம் வச்சுக்குதுங்க. அதே அதே விட்டுட்டோம்னா, சரி, அதே சரியா இருக்கணும் விட்டுட்டா, அது டீனேஜ் ஆனாலும் இந்த பழக்கம் வருது. அதுக்கு என்னங்க ஐயா செய்யறது? பண்ணட்டும்னு விட்டுடலாங்களா? கை சூப்புனா சூப்பிட்டுன்னு விட்டுட்டாங்களா? செய்ய மாட்டாங்க. இல்லைங்க ஐயா, அது பாத்தீங்கன்னா அவங்க தனியா, நீங்க சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகுது, இல்ல தனியா ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருந்தீங்கன்னா பாத்தீங்கன்னா கை போடுதுங்க குழந்தைங்க. அதுக்கு என்ன, அப்ப என்ன அர்த்தம்? அவங்க மனசுல ஏதாவது வேதா ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு அர்த்தமா? கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்ல முடியாம தடுமாறுறாங்கன்னு அர்த்தம். டெஃபினட்டா நீங்க கூப்பிட்டு கேட்கலாமே. என்னுடைய குழந்தை இல்ல, எங்க ரிலேட்டிவோட குழந்தை. அதுதான் நான் போன போதும் கேட்டேன், ஏன்பா இப்படி இருக்க, என்னாச்சு அப்படின்னா,
ஒண்ணு இல்ல அப்படிங்கிறாங்க. அவங்க அம்மா அப்பா கேட்டாலும் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க, இப்படியேதான் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு இதுக்கு என்ன அர்த்தம்னு புரியாதனாலதான் கேக்குறேன். இல்ல இல்ல, அவங்க வந்து ஏதோ ஒரு வகையில மைண்ட் ரீதியா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருப்பாங்க, ஏதோ ஒரு ஏக்கம் அவங்களுக்கு இருக்கும். அது என்னங்கறத கண்டுபிடிச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணாதான் அவங்க கொஞ்சம் பேச வைக்கணும், பேச வச்சு நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்க ஐயா. ஏன்னா அவங்க என்ன இடத்துல சப்ரஸ் ஆயிருக்காங்க நம்ம தெரியாது இல்ல, தெரிஞ்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நன்றி. சரிங்க கவிதா ரவி, உங்களை நான் அன்மியூட் பண்ணிருக்கேன். என்ன வேலை பண்ணிட்டு இருந்தாலும் படிச்சாலும் நமட்ட தெரியாம நமட்ட கடிச்சிட்டே இருப்பான். நமட்ட கடிக்கிறது திட்ட ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இப்ப எனக்கு தெரியாம பின்னாடி கையை சப்பிட்டே இருக்கான். இப்ப 9th படிக்கிறான். என்ன சொன்ன மாதிரி எனக்கு எப்படி அதை விட தெரியல. அவங்களுக்கு எந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் அதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இது சின்ன வயசுல 3 வயசுல இருந்து பண்றாங்க. இல்ல இப்ப இப்ப நீங்க சொன்னதால சொல்றேன், நகம் கடிக்கிறதுங்கிற ஒரு பழக்கம் இருந்தது நிறைய பேருக்கு இருந்துச்சு. நகத்தை இப்படி வாயில வச்சு கடிச்சிட்டு இருப்பாங்க. எனக்கே அந்த பழக்கம் இருந்துச்சு. நான் சொல்றேன், நகத்தை வந்து பாத்தீங்கன்னா நான் நெயில் கட்டர் வச்சு நகம் கட் பண்ணதே கிடையாது. இப்போ ஒரு சமீபம் ஒரு 6-7-8 ஆண்டுகளா தான் வந்து நெயில் கட்டரே யூஸ் பண்றேன். அதுவரை நான் வந்து பல்லலையே தான் கடிச்சுக்கிட்டு இருப்பேன். அது தப்புன்னு சொல்லுவாங்க, ஆனால் நம்மள மீறி நடந்துகிட்டு இருந்தது. அப்ப வந்து இதேதான், இப்படி கடிச்சுக்கிட்டே இருக்கும்போது நமக்குள்ள சிந்தனை வரும், ஓ இது வந்து நம்ம பேட் ஹேபிட், இது நம்ம செய்ய தேவையில்ல அப்படின்னு புரிஞ்ச உடனே முதல்ல வந்து ரெண்டு கையிலையும் நம்ம கடிச்சுக்கிட்டு இருந்ததுல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு நகம் மீதி கிடைச்சிச்சு, 9 நகம் போயிட்டு கிடைச்சாச்சு. அடுத்தது 8 நகம் கிடைச்சிது. இப்படி படிப்படியா கொஞ்சம் கொஞ்சம் நாள்ல அந்த நகம் கடிக்கிற பழக்கம் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துல மறைஞ்சே போயிடுச்சு. இது வந்து நம்ம உணர்ந்து புரிஞ்சுதான் வழியை வரணுமோ தவிர வேற வழி கிடையாது. இப்ப சின்ன பிள்ளைகள் அப்படின்னா அவங்க ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து சப்ரஸ் ஆயிருப்பாங்க. அதை ரொம்ப பெருசா எடுத்துக்க வேணா, அவங்க ஒரு ஏஜ் ஆஃப் மெச்சூரிட்டி வந்த வாட்டி அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்து அவங்க கிட்ட வேணா பேசிக்கலாம். அதுக்கு முன்னே அவங்களை ரொம்ப போட்டு டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. ஏய், இப்போ ரெண்டாவது கேள்வி, இப்ப நீங்க இத பத்தி பேசுங்க, கெட்ட தீய பழக்கங்களை பத்தி பேசுனீங்க. இப்போ இந்த டீச்சர்ஸ் இருக்கிறதுனால எனக்கு தெரியும், இந்த குழந்தைங்க வந்து இப்ப எல்லாருமே ஆன்லைன்ல அட்டன் பண்ணிருக்காங்க. நான் அன்புக்கரசி மேம் கிட்ட கூட இதை பத்தி நிறைய வாட்டி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். சொல்லுங்க. இப்ப இந்த குழந்தைங்க ஆன்லைன்ல ஒர்க் பண்ணும்போது அவங்களை வேணும்னாலும் வேணானாலும் தேவையில்லாத மெசேஜஸ் வந்து அந்த கம்ப்யூட்டர்ல வந்து விழுது. தன்னைத்தானே பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்கு, தன்னைத்தானே அதை வந்து விடுறதுக்கு நீங்க ஏதாவது இதே மாதிரி ஒரு ஒர்க் ஷாப் குழந்தைங்களுக்குன்னு போட்டா ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா நீங்க சொல்ற விதம் ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இது எல்லாமே குழந்தைங்களுக்கு போனா இதுதான் அந்த குழந்தைங்க வந்து புரிஞ்சுக்கிற தன்மை. இப்ப நீங்க சொன்ன விதத்துல அந்த குழந்தைங்க போய் 9th 10th படிக்கிற கொக்கேஷன் ஸ்கூல்ல படிக்கிற அந்த குழந்தைங்க பெண்கள் பல விதத்துல வந்து பல விதமா டார்ச்சர்ஸ் அனுபவிக்கிறாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு போனா அது அவங்களுக்கு சொர்க்கம் மாதிரி இருக்கும். அது என்னோட ஹம்பிள் ரெக்வஸ்ட். முடிஞ்சா நம்ம ஏற்கனவே ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆல்ரெடி வந்து இதே மாதிரி கூட பேசணும்னு எயிட் பண்றேன். ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம வருஷம் வருஷம் ஒரு கேம்ப் போடுவோம். அந்த கேம்ப்ல அடுத்தது வந்து கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் தனியா வச்சு கொஞ்சம் பேசலான்ட்டு ஒரு முயற்சி எடுத்துருக்கிறோம். ஏன்னா இப்பதான் ஸ்டார்ட் பண்ணி வந்துட்டு இருக்கிறோம். கூடிய விரைவில் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பசங்களை பர்சனலாகவே கூப்பிட்டு என்னப்பா பிரச்சனை என்ன சுச்சுவேஷன் அப்படிங்கிற மாதிரிலாம் கொஞ்சம் டீப்பாக கேட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் எடுக்கலாங்கிற மாதிரி ஒரு சில யோசனைகள்லாம் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். கூடிய விரைவில் ரொம்ப நன்றியா. தேங்க்யூ ஸோ மச். ஆ தேங்க்ஸ். வேற யாராவது கேள்வி கேட்க விரும்புனீங்கன்னா ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுங்க. இந்த மீட்டிங் அட்டன் பண்ணவங்க வந்து குரூப் 1ல அட்டெண்டட் அப்படின்னு உங்க பெயரோட போட சொன்ன பாதி பேர் தான் போட்டிருக்காங்க. மிச்ச போடாதவங்க போட்டு விட்டுறங்க. அது யாரு வந்திருக்காங்க யாரு வரலங்கிறது அட்டண்டன்ஸ் நம்ம எடுத்துக்கிறதுக்காக. கேள்விகள் கேட்க விரும்புறவங்க கேளுங்க. இப்போ யாருக்கும் தீய பழக்கம் இல்லை. இப்பதான் நம்ம சொல்றோம், அவங்க கொஞ்சம் யோசிக்கணும் இல்ல, உடனே பகிரங்கமா பேசுறதுங்கிறது கஷ்டம். அடுத்த இலைக்கு பாயாசம் போடுங்க அப்படின்னு கூட சொல்லலாம்.
பட் அவங்களுக்கு ஒரு வித்தியாசமான மெசேஜா இன்னைக்கு இருந்திருக்குங்கிறத நான் நம்புறேன். ஓகே. உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன். அம்மா மணி. வணக்கம் சரவணா ஐயா. ஐயா வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் ஐயா. உண்மையிலே ஐயாவினுடைய இந்த தீய பழக்கங்களில் விடுபடுவது எப்படின்னு சொல்ற அந்த சின்ன புஸ்தகம் இருக்கு இல்லைங்களா? அந்த புஸ்தகத்தை படித்த பிறகு என்னுடைய மனது அளவில் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதுதான் இதுதான் அதனுடைய காரணம். ஏன்னா இயற்கையா நீங்க சொல்ல போற இந்த தீய பழக்கத்துல இருந்து எப்படி விடுபடுறதுன்னு பயிற்சி பயிறி பயிற்சி பண்ணி சுக்குன்னு நொந்து நூடுல்ஸ் ஆயிடு நீங்க சொல்றீங்க பாருங்க. அந்த கதை தான் நம்ம கதை. அதன் பிறகு அந்த புஸ்தகத்தை என்னுடைய கதையை நான் சொல்றேன். மன்னிக்கணும், நான் சொல்றேன், எதார்த்தமா பேசுறேன். அப்போ இந்த ஐயாவோட இந்த புத்தகம் கிடைச்சது வருது அப்படின்னு சொன்ன முதல்ல அந்த புத்தகம் வாங்கி படிச்சு படிக்கும் போது இது மனதளவுல புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் இது எப்படி அப்ளை பண்றது அப்படின்றத நீங்க எப்படி சொன்னீங்களா, ரெண்டு மூணு உதாரணம் சொன்னீங்களா, அதை போலவே படிப்படி படிப்படியா பண்ண பிறகு எந்த அளவுக்கு ஒரு பெரிய மிராக்கிள் ஆயிடுது அப்படின்னா ஒரு பெரிய ஒரு மாற்றம் தருது எனக்கு. உண்மையில அது அதுக்கு ஒரு ரிசர்ச் ஒரு புக் எழுதினா கூட பிஹெச்டி பண்ணலாம். அந்த மாதிரிக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றம் வந்திருக்கு. அது அந்த ஐயாவோட அந்த 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 புரிதல் அந்த என்ன சொல்றதுன்னா அதாவது கூட அந்த என்ன சொல்றாங்க ஒரு ஒரு புண்ணு ஆறணும்னு அந்த இடத்துல நம்ம ஏதோ சுரிஞ்சிட்டே இருக்கு பாருங்க. அது ஆற விடாம பண்ற மாதிரி ஒரு விஷயத்தான் அது அந்த முயற்சி வந்து பண்றதுன்ற விஷயத்த ஐயா ரொம்ப தள்ள தெளிவா சொல்லியிருப்பாங்க. சாதாரண நாம நாங்க பல இடத்துல போன இடத்துல நிறைய பேர் கேட்பாங்க இந்த மாதிரி தீய பக்கத்துல விடுதலை எப்படி அப்படின்னு சொல்லும் போது உதாரணம் ஒருத்தர் என்கிட்ட கேக்குற சிகரெட் பிடிக்கிறது எப்படி. இதுக்கு முன்னாடி நான் என்ன அவருக்கு சொல்லிருந்தா இது மாதிரி ஒரு சிகரெட் பிடிக்கிறதுன்னா என்ன பண்ண ஒரு நாளைக்கு எவ்வளவு சிகரெட் பிடிப்பீங்க, 30 சிகரெட்டா, ஒரு சாக் பீஸ் கையில வச்சு வாங்கி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு சிகரெட் பிடிக்கும் போதும் உங்களுக்கு என்ன சாமி பிடிக்குமோ, உதாரணம் ராமான் பிடிக்கும்னா ராமான் தரையில எழுதுங்க, எழுதுன பிறகு நீங்க சிகரெட் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ அவங்களுக்கு என்ன சாய்ஸ்னா உங்க சிகரெட் அந்த சாக் பீஸ் எவ்வளவு இருக்கோ அது வரலாம் நீங்க சிகரெட் பிடிக்கலாம். அப்போ அந்த சாக் பீஸ் ராமா ராமான் எழுதும் போது ராமான் எழுதுனா பிடிக்கல, ராமான் எழுதுனா பிடிக்கல, அப்படித்தான் பண்ணிருந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அவங்களோட மனநிலையில என்ன ஒரு மாற்றம் வருதுன்னா, சரி நான் இவ்வளோ இறைவன் சாமிக்கு எல்லாம் கோயில் எல்லாம் போயிட்டு ராமான் எழுதிட்டு நான் சிகரெட் பிடிக்கிறேன் அது எவ்வளவு தப்பு அப்படின்னு ஒரு புரிதல் வந்த பிறகு அந்த சமயத்துல அவங்க தூக்கி போட்டுறாங்க. ரெண்டுத்தையுமே தூக்கி போடுறாங்க. ஆனால் அந்த பிறகும் கூட அவங்க அதன் பிறகு ஒரு ஸ்ட்ரகிள் அவங்கள்ட்ட இருக்கிறத காண முடியுது. ஆனா அதுல இருந்து ரெக்கவர் ஆகுறாங்க. பட் ஐயாவுடைய இந்த ஒரு விஷயம் இருக்கிறதுல இது வந்து என்னது உண்மையில அது அற்புதம் 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 சொல்றதுக்கு. இது ரெண்டாவது உங்களுடைய அருமையான உங்களுடைய விளக்கங்கள் நான் ஆக்சுவலி ஐயாவுடைய புரிதலை நான் எப்படி பிரசன்ட் பண்ணணும் அப்படின்னு அனிமேஷன்ல இருக்கு இல்லைங்களா, இந்த லிட்டில் கிருஷ்ணாவோட சீரியல் வந்துட்டு இருப்பாரு ரிலையன்ஸ் சாங் பண்றாங்க அந்த அளவுக்கு அது பண்ணா. இப்போ உங்களோட குட்டீஸ் எல்லாம் சொன்னாங்க இல்லையா, இப்ப அந்த அம்மா சொன்னாங்க இல்லையா, அது ஒரு மிகப்பெரிய உலகத்திலே பெரிய இதுவாகும் அப்படின்றது என்னுடைய ஆழமான கருத்து. அப்புறம் ஒரு சின்ன ஒரு விஷயம், அது எந்த அளவுக்கு நான் தப்பா புரிஞ்சுக்கிறேன்னு தெரியல. இப்ப ஐயா வந்து இந்த ஒரு வண்டியின சக்கரத்துடைய அச்சாணி பத்தி சொன்னீங்க, அச்சாணி தான் முக்கியம், அதை எடுத்துட்டா அப்புறம் வண்டி ஓடாதுன்னு சொன்னீங்க. இப்ப அது அந்த அந்த உதாரணம் சொல்றதுக்கு அது எந்த காரணத்துக்காக அந்த அச்சாணி எடுத்துக்கணும்னு சொன்னீங்க, அது கொஞ்சம் ஒரு தடவை ரிவைண்ட் பண்ண எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல, ஒரு மாட்டு வண்டி வந்து இயக்கத்துக்கு வந்து அச்சாணி தான் காரணம். அச்சாணி இல்லைன்னா வண்டி ஓடாது. ஆமா, இப்ப அச்சாணியை உருவிட்டீங்கன்னா வண்டி கீழே சாஞ்சிரும். அப்படி சரவணன் உங்களுக்கு தெரியும்,
இப்ப நீங்க சொன்ன கான்செப்ட எங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்தேன். அந்த பசங்களுக்கு ஸ்கூல் லிப் அப்படின்னு ஒரு ட்ரெஸ் சாப்பிடுற பழக்கம் எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்ல மேக்ஸிமம் இருக்கும். சரி சரி, அத கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொன்னா அவங்க மேல டீச்சர்ஸ்களுக்கு கோபம் வரும், வரும், வரத்தானே செய்யும். ஆனா எனக்கு என்ன தோணும்னா, ப்ரொடக்ஷன் பண்றவங்களை விட்டுறாங்க, பசங்களை போய் எதுக்கு கோபப்படுவானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்னதை போய் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சேன் நானு. அதுதான் நீ யாருன்னு காட்ட போகுது. நீ கிரேட்டா இல்ல சும்மா சீப்பான பையனான்னு காட்ட போகுது. அதை மட்டும் உன் கையில வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி ஒரு 5 நாள் மட்டும் கிளாஸ் எடுத்தேன் நான். கிளாஸ் எடுத்துட்டு யாருக்குமே தனியா கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணி காமனா மட்டும் சொல்லிட்டு நீ யாருன்னு காட்டுறது, உங்க அம்மா அப்பாவுக்கு நீ பையனா அரக்கனா அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதுக்கு இது ஒண்ணுதான் இருக்கு. எண்ணங்கள் எது வேணாலும் வந்துட்டு போகுது, செயல்படுத்துறது மட்டும் உன் கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லி இதே மாதிரி ஒரு டெய்லி ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் மட்டும் சொல்லிக்கிட்டே இருந்தேன். என்ன ஒரு ஆச்சரியம்னா, டெஸ்க்கு கீழே கூலி போட எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு. ஆனா யாருமே நான் டைரக்டா போய் அட்வைஸ் எல்லாம் பண்றது இல்ல, நான் சொல்லிட்டு வெளியில வந்துருவேன். ஏதாவது டவுட் இருந்தா கேட்டு சொல்லிடுவேன், பசங்க தனியா வந்து என்கிட்ட பேசுவாங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு சாப்பிடக்கூடாதுன்னு நினைச்சாலும் ஒரு மாதிரி ஆயிருக்கு அப்படின்வாங்க, அதை கொஞ்சம் சரி பண்ணிட்டு வரேன். அதனால நீங்க சொல்ற செமையான மெத்தடுங்க, எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம், எந்த விஷயத்துக்குனாலும் ஃபாலோ பண்ணலாம். ஓகே சரிங்க, நன்றி. நெக்ஸ்ட் சேம் அமாஸ் மணி அன்வைட் பண்ணிருக்கேன் ஐயா. சொல்லுங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுந்த திருக்குறள்ல தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு அப்படின்னு இருக்கு. ஐயாவுடைய இந்த புரிதலுக்கு அப்புறம் அந்த திருக்குறளை அநேகமா மாத்தி எழுத வேண்டியது இருக்கும். ரொம்ப சந்தோஷம். ஓகே நன்றி. செந்தில், நான் உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன், வாங்க. செந்தில் ஐயா, நீங்க அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க. நானு நான் வந்து இந்த பல ஆன்மீக சென்டர் பல புக்ஸ் எல்லாம் படிச்சிருக்கேன் நானு, ஓஷோ சத்குரு நிறைய படிச்சுனால ஈடுபாடு இருக்கு. பட் நம்ம பகவத்ல மட்டும்தான் ரொம்ப சிம்பிளா ஈஸியா டைஜஷன் ஆகி ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி எனக்கு பிடிச்சிருக்குது ரொம்ப. சரி, இப்ப நீங்க அந்த மனோநிலைக்கு இதுக்கு ஒரு ரிலேட்டட் இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப லாஸ்ட் 2 டேஸ்க்கு முன்னாடி ஒரு இதுல நீங்க சொல்லியிருந்தீங்க, ஜீவமணி ஐயாதான் நீங்க பேசிருந்தீங்க, அந்த மனநிலைய மன டிசீஸ்க்கு ஒரு ரிலேட்டடா மனநிலை எப்படி போகுங்கிறத பத்தி நீங்க பேசிருக்கீங்க. நான் யூடியூப்ல நான் கேட்டேன் நானு. சரி, லாஸ்ட் ஒரு 15 இயர்ஸா நாம சைக்கட்ரிக் டேப்லெட் சாப்பிட்டு இருக்கேன் ஐயா. சரி சரி, நீங்க சொல்ற மாதிரி அது ஒரு கில்ட்டியா ஸ்டார்ட் பண்ணாதான், ஏதோ ஒரு எப்படி போனங்கிறது தெரியல, எப்படி ஒரு வகையில போனா கடைசியில பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல வந்து சைக்கட்ரிக் மாத்திரைக்கு போக வேண்டியதா போயிடுச்சு, அது டாக்டருங்களும் விடுற மாதிரி தெரியல. சரி சரி, இப்ப அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இப்ப லாஸ்ட் ஒரு 6 இயர்ஸ் 5 இயர்ஸ் தான் இருக்கிறதுல மினிமம் பவர்ல சாப்பிட்டுருக்காரு, கம்மி பவர் இல்ல, பவர் இல்ல, அந்த மாதிரி மினிமம் பவருக்கு வந்திருக்கேன். சரி சரி, இப்ப ஐயா நீங்க சொன்ன மாதிரி அந்த அதை பத்தியான அந்த யூடியூப்ல கேட்டேன், இப்ப காலையில இருந்து நீங்க பேசுறது நான் ஃபுல்லா உங்களுக்கு எல்லாம் கேட்டுட்டுதான் இருக்கேன், நான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. சரி, இப்ப அந்த டாக்டர் அந்த மெடிசன்ஸ் நான் சாப்பிடல அப்படின்னா ஒரு மாதிரி என்னுடைய தாட்ஸ் என்னுடைய ஆக்டிவிட்டி எல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற மாதிரி ஒரு இன்செக் ஒரு மாதிரி ஒரு ஃபீல் பண்ற மாதிரி இருக்கு. அதே அந்த டேப்லெட் போட்டோம்னா ஒரு சப்போர்ட்டிவா இருக்கிற மாதிரி இருக்கு. சரி சரி, இப்ப நீங்க சொன்னீங்க இதை எத்தனையோ வருஷத்துல நிறைய பேர் டேப்லெட் சாப்பிட்டிருக்காங்க, அது வந்து ரெக்கவரி ஆயிருக்காங்க அப்படிங்கறத பத்தி நீங்க சொன்னீங்க, நான் கேட்டிருக்கேன், நான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. சரி சரி,
பட் இது இத பத்தியான என்ன ஐயாட்ட வந்து நான் தனியா நான் சேலமா நீங்க என் நம்பர் வாங்கிக்கங்க என் நம்பர் 999-420-5880 நாளைக்கு வரலும் கேம்ப் இருக்கு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கூப்பிடுங்க, நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னு பாக்கலாம். சரிங்க, இங்க ஆசிரமத்துக்கு வரலாமா? நீங்க இருப்பீங்களா? இப்ப எதுவும் அலோடு கிடையாதுங்க, கோவிட் முடிஞ்ச வாட்டி எல்லாத்துக்கும் அலோடு. சரிங்க, அது வரைக்கும் நம்ம போன்ல பேசிக்கலாம்ல உங்ககிட்ட. ஆமாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கீங்க. உங்களுக்கு வந்து உண்மையிலே ரொம்ப எளிமையா இருக்கு. நான் உங்களை நான் கேட்டுட்டு ரொம்ப நாளா கேட்டுருக்கேன் நானு. சரிங்க சரிங்க. இப்ப கூட அந்த அந்த கார் ஓட்டுறத பத்தி எல்லாம் சொன்னீங்க நீங்க, அந்த கார் ஓட்டுறது அந்த பயம் தான் இருந்தது. ஆக்சுவலா வந்து அந்த பயத்துலதான் லைஃப் ஓடிட்டு இருக்கு. என்னுடைய லைஃப் உள்ள நாள் ஓட்டுனது கூட பாத்தீங்கன்னா அந்த பயத்தால, அந்த தாட்ஸால ஓடல, திங்கிங்ல தான், திங்கிங் தானே அந்த தாட்ஸ்ல வர்றத வச்சு தேவையில்லாத திங்க் பண்றதுல தானே நிறைய திங்க் பண்ணிட்டு போறோம் நம்ம. ஆமா, நீங்க சொல்ற மாதிரி என் லைஃபே கூட வந்து அந்த எது கா எது ஸ்டேரிங் எது பிரேக்கு எதுங்கறத தெரியாமயே அந்த நீங்க சொல்ற மாதிரி அந்த பயத்தை பத்தி சொன்னீங்க இல்லையா, ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆயிருமா நடந்து இருப்பாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி, அது மாதிரி எனக்கு வந்து எனக்கு ஒரு 20 வருஷமா எனக்கு வண்டி ஓட்டுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னு கூட இந்த பயத்திலேயே நான் வண்டி ஓட்டுறதே விட்டுட்டேங்க சார். இப்பதான் ஒரு லாஸ்ட் 5 இயர்ஸ் தான் நான் ஒரு வகையில கத்துக்கிட்டேன் கார் வச்சு ஓட்டிட்டு இருந்தேன் நான். எனக்கு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி எனக்கு அந்த வாய்ப்பு ஏன் ஆபீஸ்ல கார் இருக்கு ஜீப் இருக்கு, பட் அதை நான் வந்து நீங்க சொன்ன பயத்தாலேயே நான் அவாய்ட் பண்ணி வந்திருக்கேன். அதனால உங்களுடைய இது வந்து ஸ்பீச் ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப நன்றி பகவத் ஐயாவுக்கு, நன்றி. உங்களுடைய செஷனை நான் கண்டினியூவா கேட்டுட்டே இருக்கீங்க, அந்த செஷன் முடிஞ்சு நான் கேட்டேன். ரொம்ப நன்றி ஐயா. ரொம்ப நன்றி. ஓகே, தேங்க்யூ. கேள்விகள் யாருக்காவது உண்டா? மணி 1:10. சரி, கேள்வி ஒண்ணும் இல்ல. அப்படி இருந்தாலும் அடுத்த செக்ஷன்ல ஓபன். ஆமா, ஓபன் செஷன்ல பார்க்கலாம். ஓகே, சோ தீய பழக்கத்தில் சிறப்பான கைடன்ஸ் கொடுத்த சரணன் ஐயா அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. எல்லாரையும் ஷீட்ல வந்து ஃபெவிகால் போட்டு உட்கார வச்சுட்டீங்க, அதுவே ஒரு தீய பழக்கமானு தெரியல. ஆரம்பத்துல இருந்து அனைவருமே நல்லா உட்கார வச்சுட்டீங்க. ஓகே, நன்றி. சோ 4:30 நம்ம ஷார்ப்பா ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன நல்ல சண்டை போடுற டாபிக்கு, ஆன்மீக உலகமே என்ன எந்திரிச்சு நின்ற டாபிக்கு, நான் யார் வந்துருங்க டயத்துக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, நன்றி. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.